இன்னைக்கு மாத்திரம் இல்லை, சிவராத்திரயான்னு நேற்றிலேருந்தே சிவனை ஸ்மரிச்சுட்டே இருக்கோம். நேற்றுக்கு நிருத்திய ரூபமாக பகவானை ஸ்மரித்தோம், பிரவச்சன ரூபமாக ஸ்மரிக்கிறோம், பூஜா ரூபமாக ஸ்மரிக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறோமே, இந்த பூஜை பாராயணம் ஜபம் எல்லாத்துலேயே லட்சியம் என்ன? அது பாகவதத்தில் சொல்கிறார், தானம் ஸ்வதர்மோ நியமோ யமஸ்ச ஸ்ருதஞ்ச கர்மாணி ச சத்வ்ரதாணி சர்வே மனோனி கிரகலட்சணாந்தாக பரோஹி யோகோ மனச சமாஜி. நம்ம பண்ணக்கூடிய எல்லா தர்மத்தினுடைய லட்சியம் மனசு கண்ட்ரோல் ஆகணும், அதுதான் முக்கியம். சின்ன கோலம் போடுறது கூட மனசு கண்ட்ரோல் ஆனால் தான் கரெக்டாக புள்ளி வச்சு கோலம் போட முடியும். விளக்கு ஏற்றுறதா இருந்தால் கூட கரெக்டாக சின்ன சின்ன சாணி தெளித்து கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஜபம் பூஜை பாராயணம் பயந்தும் எல்லாத்துடைய லட்சியம் மனசு ஒருமுகப்படணும். அது பலவிதமாக ஒருமுகப்படுத்துறது. நேற்றுக்கு டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் மூலமாக நிருத்திய ரூபமாக பகவானை நம்ம பகத் ஸ்மரணை பண்ணுறோம். தனியாக சித்தை காக்கியம் தபா அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில், சித்தம் ஏகாகிரம் தான் நமக்கு தபசு. அந்த தபசுக்கு சுலபமான வழி இந்த பிரவச்சனம். பாக்கி வழியெல்லாம் இருந்தால் கூட பஜனையும் பிரவச்சனத்துலேயும் ஒரு சௌகரியம். எல்லாருமா சேர்ந்து பகவானை சத்தியம் பரம் தீமகின்னார் பாகவதத்தில். தீமகின்னு சொல்ல முடியாது, தியானம் ஒண்டியாரும் பஜனை தான். பத்து பேராக சேர்ந்து பஜனை பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணலான்னா சேர்ந்து எப்படி தியானம் பண்ண முடியும்? சேர்ந்து பஜனை தான் பண்ணலாம். சேர்ந்து தியானங்கிறது இங்கே உபன்யாசத்தை தான் சொல்கிறார். இது வந்து சேர்ந்து நான் கதை சொல்லும்போது உங்களோட சேர்ந்து உங்களுடைய மனசும் இந்த விஷயத்தில் சேர்ந்து வந்துடும். ஒரு கிருஷ்ணன் கதை சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு கோபி தயிர் வித்துட்டு போகிறாள். விக்ரேது காமாகில கோப கன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்திகி தத்யாதிகம் மோகவசாத கோச்சத்து கோவிந்தா தாமோதரா மாதவேதி. ஒரு கோபி தயிர் பானையை வச்சு வித்துட்டே போகிறாள். அந்த குட்டி கிருஷ்ணன் என்ன பண்ணான்? சாயக்கொண்டையும் மயிர்பீலியும் தரிச்சுண்டு என்ன பண்ணான்? ஒரு பட்டு பீதாம்பரத்தை உடுத்திட்டு இருக்கான். ரெண்டு மூணு கூழாங்கல்ல கையில் எடுத்துன்னு வரான். ஏண்டானா, பாக்கி சாதாரண கல்லால் அடித்தா பானை ரெண்டாகவே உடஞ்சிடும், இந்த கூழாங்கல்லால் அடித்தா தான் கரெக்டாக ஓட்டையாக வரும். அழகாக அந்த கூழாங்கல்ல சின்னதாக ரெண்டு மூணு பொறிக்கின்னு வந்து அந்த கோபி போகும்போது பின்னாடி கரெக்டாக டக்குன்னு ஒரு அடி அடித்தான். அந்த தயிர் பானையில் ஓட்டை போட்டு இப்படி தயிர் கொட்டுறது, கொட்டுற தயிரை ரெண்டு கையால் இப்படி பிடிச்சி குடிச்சுட்டு அந்த கோபியும் பார்த்துக்கிறான். இடிச்சுட்டானா கண்டுபிடிச்சிடுவாள். தயிர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் விழுது. இப்படி குடிச்சுட்டே கோபியும் பார்த்துட்டே கிருஷ்ணன் போகிறான்னு நான் கதை சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு கோபி போகிறதும் பின்னாடி குட்டி கிருஷ்ணன் போகிறதும் தியானத்தில் வந்துடும். தனியாக தியானம் பண்ணனா மனசு அடங்காது. அதனால் பிரவச்சன ரூபத்தில் நமக்கு பகவானை தியானம் பண்ணுறதுக்கு இது சுலபமான வழி. பாகவதத்தில் உள்ள சிவமகிமை என்ன கேட்டால் பாகவத சிவமகிமை அப்படி சேர்த்து சொல்லலாம் தோன்றது. பாகவத சிவமகிமைன்னு நினைத்தோம்னா பாகவத பாகவதத்தில் உள்ள சிவமகிமை, பாகவதராகி சிவமகிமை. நான் பாகவதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் கடைசியில் பாகவதம் எப்பேற்பட்ட பெருமை உள்ள புராணம்ங்கிறதுக்கு மூணு உதாரணம் சொல்கிறார். நிம்னகானாம் யசா கங்கா தேவானாம் அச்சுதோ யசா வைஷ்ணவானாம் யசா சம்பு புராணானாம் இதம் ததா. நிம்னம்னா பள்ளத்தை நோக்கி போகக்கூடிய, நிம்னகானா நதின்னு அர்த்தம். ஜலம் எப்போதுமே கீழே தான் போகும். நதிகளுக்குள்ள எப்படி கங்கை சிறந்ததோ பகவானுக்குள்ளே கிருஷ்ணன் எப்படி சிறந்தவனோ, பாகவதாளுக்குள்ளே எப்படி சிவன் சிறந்தவரோ அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிறார். அந்த இதுக்கு ஒரு பிரமாணிக்கமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். ஹஸ்தேக்ஷமாலா ஹிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம் என்மஸ்தகே கேசவபாத தீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. சிவன் தான் பரமபாகவதர். பாகவத ரீதியில் இந்த முதல்ல பாகவதராக சொல்கிறேன், அப்புறம் பகவானாக சொல்கிறேன். ரெண்டு விதமாகவும் பாகவதத்தில் இருக்குது.
பாகவதராகவும் சிவனை வர்ணிச்சிருக்கு, பரமேஸ்வரனாகவும் வர்ணிச்சிருக்கு பாகவதத்தில். முதல்ல பாகவதரா, ஒரு பாகவதர் எப்படி இருப்பாருன்னா ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணியிருப்பார். ஹஸ்தே அக்ஷமாலா, சிவனுடைய தியானத்திலே அக்ஷமாலா கையில் வச்சுருக்கோம், ஜபமாலை வச்சுருப்பார். அக்ஷம்னா ஆலேருந்து க்ஷாவில் எழுத்துக்கு 54 எழுத்து, 54 மணி கட்டின மாலைன்னு அச்சிக்கலாம். அல்லது அக்ஷமாலைன்னா இது படிக்க மாலை, ஹஸ்தேக்ஷமாலா. ஹிருதயத்தில் கிருஷ்ண தியானம் பண்ணுறான், ஹிருதி கிருஷ்ண தத்துவம். சிவன் கழுத்தில் நீளமாக இருக்குது. ஏன் நீளமாக இருக்குதுன்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், இந்த விஷத்தை சாப்பிட்டா கழுத்தில் தங்கி எடுத்தோம் நீளமாக எடுத்தோன்னு. ஆனால் அண்ணா போய் சிவன்கிட்ட கேட்டார், உங்கள் கழுத்தில் ஏன் நீளமாக இருக்குதுன்னு. அப்போ அண்ணா கிட்டே ரகசியமாக சொன்னார் சிவன், இது வெளியில் எல்லாருக்கும் அப்படி பிராபகண்டம் ஆகிட்டு இருக்கு, விஷத்தை குடிச்சேன்னு உண்மையை சொல்கிறேன். என் ஹிருதயத்தில் எப்போதும் நீலபாலனான கிருஷ்ணனை தியானம் பண்ணேன். என் நெஞ்சில் இருக்கிற கிருஷ்ணனுடைய டால் கழுத்தில் அடிக்கிறது, என் நெஞ்சில் இருக்கிற கிருஷ்ணனுடைய டால் கழுத்தில் அடிக்கிறது, அதான் கழுத்து நீளமாக இருக்குது. ஹிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வா பிரபாகே வர கிருஷ்ண மந்திரம். இப்போ ராமராமான் உபதேசிக்கிறார். அந்த ராமான்னா ராதா மாதவன்கிறது சேர்த்து ராமான் ஆயிடுச்சு. பாக்கி உள்ள எடுத்து ராதா எங்கே போச்சுன்னா ராதிகிருஷ்ணி ஒட்டி விட்டா, இந்த ராதா மாதவன் தான் ராமான் ஆயிடுச்சு. ஆனால் திவ்வாகிரபாகே வர கிருஷ்ண மந்திரம், கிருஷ்ண கங்கைக்கு என்ன பெருமைன்னா கிருஷ்ணன் காலத ஜலம், அவ்வளோதான். சாதாரணமாக நகம் பட்ட ஜலமோ ஆச்சமணம் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற ஜலமோ காலரமண தீர்த்தமோ அசுத்தம் தான். ஆனால் இது மூணும் சம்மந்தப்பட்டது தான் அந்த கங்கைக்கு பெருமை. சிவனுடைய ஆதவ ஆதி பிதாமகஸ்திய நியமம் வியாபார பாத்திரே ஜலம்னு அவர் ஆச்சமணம் பண்ணினது பாக்கி, ஒருத்தர் ஆச்சமணம் பண்ணினது பாக்கி தொடவே கூடாது. ரெண்டாவது பஸ்தாத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம், காலலமே ஜலம் கேசம் பட்டா ஜலம் சுத்தி இல்லை. இந்த சிவன் இந்த கங்கைக்கு என்ன பெருமைன்னா சம்போ, அந்த சிவனுடைய கேசம் பட்டதுனால அந்த கங்கைக்கு ரொம்ப பவித்திரம் ஆயிடுச்சு. அதனால் தேவர்கள்லாம் ஹரித்வாரில் வந்து குளிக்கிறானாம், அவள் ஊரில் மந்தாக்கினி ஓடினாலும் இங்கே வரலாம் கங்கைக்கு. ஏன்னா அந்த தேவலோக கங்கைக்கு சிவ சம்பந்தம் இல்லை. பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருசு, அதனால் ஆசைப்பட்டுன்னு இங்கே பூலோகத்தில் வந்து தேவர்கள் குளிக்கிறார்கள். அப்படியே கிருஷ்ணனுடைய பாத தீர்த்தத்தை சிரசில் வச்சுருக்கார். என்மஸ்தக்கு அதில் கூட சிவன் எப்படி சிரசில் தரிச்சுட்டுருக்காருன்னு பாகவதம் சொல்கிற ரீதி வேறு, வேறு புராணங்கள் எப்போதுமே பாகவதம் வித்தியாசமாக தான் சொல்லணும் எல்லா கதையுமே. அவன் வந்து அவளை எப்போ பராக்கிறான், அப்படியே கங்கை வந்து ஏன் ஃபோர்ஸ் அவரால் தாங்க முடியுமா, என்ன தைத்து இந்த சிவன் நிற்கிறார். ஸ்ரோதசா கிரிய சங்கரம், நான் விழுற வேகத்தில் அவரையும் உருட்டிட்டு நான் பாதாளத்துக்கு போகிறேன்னு வேகமாக அவள் வந்தான். அவருடைய வேகம் நடக்கிறதுக்கு இவரும் ஜடையை பிடிச்சிட்டு போட்டு அப்படி நிற்கிறாருன்னா டான்ஸும் ஆடுறோம் அப்படி தான் இருக்குது. சில எந்த புராணத்தில் இருக்குது தெரியாது. ஆனால் பாகவதத்தில் என்ன சொல்கிறார், ததார அவஹிதோ கங்கா பாதபூத ஜலம் ஹரேகே. பெருமாளுடைய சால கிராம தீர்த்தம் கொடுத்தா நம்ம வந்து இப்படியா வாங்குவோம், அசால்ட்டாவா சத்தியான வாங்கிப்போம். அது பகவானுடைய பாத தீர்த்தமாச்சேன்னு சிவன் என்ன பண்ணினாராம், கை குடிச்சுண்டு இப்படி கலச தீர்த்தம் புரோஷனம் பண்ணால் இப்படி வாங்கி போமோ தலையை குடிஞ்சு அது மாதிரி வாங்கிட்டான்னு பாகவதம் சொல்கிறது. ஏன்னா பாகவதம் சொல்கிறது வந்து பாகவத சிவ மகிமை. நான் சொன்னேன் அவர் பாகவத அந்தர்கதங்கிறதோட சேர்த்தே சொல்லிடலாம், சமாசமாக சொன்னதாக சௌரியம், பாகவத சிவ மகிமை அப்படின்னு சொல்லலாம். ததார அவஹிதோ கங்காம் பாத பூத ஜலாம் ஹரேகே. அப்படி மகாபாகவதர் சிவன், சிவம் மகாபாகவதம் நமாமி. சிவனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னடா, அவர் குரு ரூபத்தில் இருக்கார். ஒவ்வொருத்தேருந்து ஒவ்வொன்று கிடைக்கணும் ஸ்லோகம் சொல்லுவார். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை உபாசனம் பண்ணும், சூரிய நமஸ்காரம் பண்ணினா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது, பணம் வேணும்னா அக்னியை உபாசனம் பண்ணும். அன்றைக்கெலாம் பிராமணர் ரொம்ப சௌக்கியமாக இருந்தான்னா அக்னிஹோத்திரமோ அல்லது அவுபாசனமோ சமிதாதாரமோ ஏதோ அக்னி உபாசனம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த அக்னி உபாசனை இல்லாததுனாலே பிராமணா க்ஷீணமாயின்னு இருக்கான். இப்போ ஏதோ ரெண்டு பேரெல்லாம் அக்னி பிடிச்சிட்டு சுத்தரா சேர்க்கு. அப்படி இல்லாமல் உண்மையான அக்னி உபாசனை ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத்து,
சங்கராது ஞானம் அன்விச்சேது. நமக்கு முக்கியம் ஞானம் தான். ஞானத்தை அடைகிறதுக்கு வழிகள் தான் பலவிதம். அன்னைக்கு முதல்ல சொன்னேன் மனோ ஏகாக்கிய மாதிரி தான் எல்லா உபாசனுடைய பலன். ரிதே ஞானம் நமுக்தி சா. எந்த சாஸ்திரமும் எந்த ஆச்சாரியாலும் அஞ்ஞானிக்கு மோட்சம்னு சொல்லவே இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் எல்லா ஆச்சாரியாலும் ஞானிக்கு தான் மோட்சம், அது சித்தம். அந்த ஞானம் அடையிறதுக்கு வழிகள் பல விதம் இருக்குது. அது ஈஸியான வழி நம்ம பண்ணுற பக்தி மார்க்கம். அதனால் தேஷாம் சிரமஸ்யா நது சேவையாதேன்ட்டார் பாகவதத்தில். பாக்கி வழியில் போகிறவா கஷ்டப்பட்டு வரா, முள்ளு வழியில் போகிறா, நம்ம ஜாலி சக்க நீராஜ ராஜ மார்க்கத்தில் நம்ம போகிறோம். பக்தி மார்க்கம் வந்து ராஜ மார்க்கம். அதனால் ஞானந்தான் முக்கியம். அந்த ஞானத்தை கொடுக்குறவர் சிவபெருமான். ஞானம் தான் மோட்சம் நடத்தியாண்டாம். சங்கரால் ஞானம் விச்சேது மோட்சமிச்சே ஜனார்தனாது. மோட்சம் தான் கையில் வெண்ணையாக சொன்னா கைவல்ய நவநீதம்னு கிருஷ்ணன் வச்சுருக்கிறே கைவல்ய நவநீதம் தான். அதனால் அந்த ஞானத்தை கொடுக்குற குரு ரூபமாக சிவன் இருக்கார். அந்த குருவாக இருந்து உபதேசம் பண்ணின ஒரு கதை, அழகான ஒரு கதை இருக்குது பாகவதத்தில். நவம ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் நாலஞ்சு இடத்துல சிவமகிமை இருக்குது. ஸ்தோத்திரமாக மூணு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம குருவாக தியானம் பண்ணுறதுனால அந்த குரு மகிமையாக சொல்லக்கூடிய சிவனுடைய பெருமையை சொல்லிட்டு பாக்கி உள்ள உள்ளுக்குள்ள விஷயத்துக்கு போகலாம். எனக்கு பக்கத்தில் யாரும் வாக்கு வச்சா தேவை இருக்கும். நம்ம பெயர் சொல்லிட்டே இருப்போம், கடைசியில் வேணும்னா சுருக்கிக்கலாம். நாபாகாதம்பரீஷோகோ மகாபாகவத கிருதி. அம்பரீஷன் சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்பரீஷனுக்கு அவள் அப்பா ஒருத்தர் இருக்கார், நாபாகன்னு பேர். நாபாகோ நபகாபத்யம் எம் ததம் பிராதரக்கவின் எவிஷ்டம் எவகந்தாயம் பிரம்மச்சாரிணமாகதம். சரியா தெரியல, அஞ்சே காலாதே வச்சுக்கிறேன். எவிஷ்டம் எவகந்தாயம் பிரம்மச்சாரிணமாகதம் நாபாகோ நபகாபத்தியம். நபகன்னு இக்ஷ்வாகுனுடைய பையன், மனுவனுடைய பையன். அவருக்கு நபகனுடைய பையன் நாபாகன்னு. ஏன் நாபாகன்னுனா ந பாகம் எஸ்எஸ்ஆஹா நாபாகா. அவருக்கு பாகம் இல்லாதவன்னே அவர் பேர் வந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து என்னவென்றால் சின்ன வயசில் படிக்க போனார். பிரம்மச்சாரியாக இருந்து நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், அதில் நிறைய படிச்சுட்டே இருந்துட்டார். பாக்கி பேர்லாம் அவள் சகோதரெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டான். படித்தா அவள் கல்யாணம் சொத்து பிரிக்கணும். சொத்து பிரிக்கும்போது என்ன பண்ணிட்டா, இவன் நேத்திக பிரம்மச்சாரியாக இருப்பான்னு நினச்சிருந்தாலோ அல்லது அவன் வரத்துக்குள்ளே சொத்தை பிடிச்சா நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும்னு நினச்சிருந்தாலோ தெரியல. அதனால் என்ன பண்ணா அவள்லாம் சொத்தை பிரிச்சு விட்டான். இவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வரார். கேட்டார், திராதரோ பாந்த கிம் மக்கியம் பஜாம பிதரம் தவ வாம் மமாரியாஸ்ததாபாங்ஷு மா புத்திரகததாபசாக. சகோதரரே எனக்கு என்ன பங்கு வச்சிருக்கேன். அவெல்லாம் கட்டிக்காரால என்ன சொன்னான், நாங்கள் வந்து பங்கு போடுறதில் எல்லாத்தையும் பங்கு போட்டுட்டோம். பொண்ணு மாத்திரம் பங்கு போடாமல் உனக்கு ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம், அப்பாவை வச்சுருக்கோம், அப்பாவை நீ வச்சுக்கோ பண்ணுங்க. என்ன கட்டிக்காரத்தான் பாருங்க, அப்போ நாங்கள் தான் சொத்தை எடுத்துட்டோம், அப்பாவை சொத்தா வச்சுக்கோ, நீங்கள் எடுத்துக்கோன்னு. பொண்ணை இவர் உண்மையாக, அப்பா உங்களை சொத்தாக கொடுத்துருக்காரே, நான் உங்களை வச்சு காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது வேண்டாமா சொன்னார். உன்னை சகோதரால் நான் ஏமாற்றிட்டுப்பா, அதை ஏமாற்றிட்டா ஆயின சொத்து போடுற ஆசை. நான் ஜட வஸ்துவான்னு, நான் சைத்தன்யம் உள்ளவன், நான் என்னை சொத்தாக படிச்சுக்கானா அவள் உன்னை ஏமாற்றிட்டாப்பா, கவலைப்படாத மா புத்திரகத ஆதரிசாக. அவள் வந்து அதை விட்டுடு. அவர் போய் ஞானியாக இருந்திருக்கார் அவள் அப்பா, இந்த நாபா இந்த நபகன். அவர் சொன்னார், இப்போ வந்து அங்கிர சமகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டுருக்கா சத்திர யாகம். அவளுக்கு ஆறாவது நாளைக்கு மந்திரன் மறந்து போயிடும். அந்த மந்திரத்தை நீ சொல்லிக் கொடுக்குறா, நடக்க போகிறத சொல்லி சொல்கிறார். இமே அங்கிரசஸ்தத்ரம் ஆசதேத்ய சுமேதசா ஷஷ்டம் ஷஷ்டமுபேத்யாஹ கவே முக்கியந்தி கர்மணி தாம் ஸ்வம் சம்சய சூட்டே தேவேஸ்வரேவே மகாத்மனா தே ஸ்வரியந்தோ தனம் சத்ர பரிசேஷிதமாத்மனா. ஆறாவது நாட்கே வாழ்க்கு கர்ம விதி மறந்துடும். நீ அந்த சபையனாக இருந்தானா, சத்தியம் சபையில் இருப்பாள், சபையில் சில பேர் உட்காந்துருப்பாள் சதஸ்யர்கள் யாகசாலையில். ஏதாவது சந்தேகம் வந்து அவன்கிட்ட கேட்பான். அந்த சதஸ்யனா நீ இது
அவள் அதுக்கு என்ன மந்திரமும் அதை ஏ யஜ்ஞேனங்கிற மந்திரமும் ரெண்டு மந்திரம் ருக்வேதம் தான் அதை சொல்கிறான், அதை சொல்லி கொடு. அவள் யாகம் முடிஞ்சு நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாள், யாகத்தில் என்னென்ன உண்டோ பாக்கி எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவான், அதை வச்சு நீ நம்ம குழச்சிக்கலாம். அதே மாதிரி இவனை அங்கே போனால் அவள் வந்து அதே மாதிரி ஆறாவது நாளைக்கு மறந்து போயிடுச்சு. மறந்து போனோடனே இந்த பையன் சொல்லி கொடுத்தான், அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா ஒன்னால் தான் யாகம் நல்லபடியாக முடிஞ்சுது, இந்த யாகத்துக்கு என்ன வசூல் பண்ணினோமோ என்னென்ன நம்ம நிறைய அந்த காலத்தில் தங்கம் தானே யூஸ் பண்ணுவான், பாத்திரம் முதல்ல தங்கத்தை தான் வச்சுருப்பான், தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் பாக்கி என்ன டொனேஷன் கொடுத்துல என்ன பாக்கி வருதோ பாக்கி சமைத்து என்னென்ன யாக சாமானாக வந்துருக்குமே அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோணும், எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னே இதை ஒன்று நாம் எடுக்க போகிறான். அப்போ வடக்குலேருந்து ஒருத்தர் உவாச்ச உத்தரதோ கேத்தியே தம் கஷ்டித் ஸ்வீகரிஷ்யந்தம் புருஷ கிருஷ்ண தரிசனா உவாச்ச உத்தரதோ கேத்தியே மமேதம் வாஸ்து கம் வசூம். வடக்கு இருக்கிறது கடன் கருப்பாக ஒருத்தர் வருவார், கிருஷ்ண தரிசனமாக இருக்கு, சிவன் வந்து சுத்த ஸ்படிக சங்காரம் திரிநேத்திரம் பஞ்சவக்ரகம். சிவனுடைய ரூபமே சுத்த ஸ்படிகம்தான், ஆனால் இந்த இடத்துல வந்து கிருஷ்ண தரிசனகான்னு ஒரு பதம் போடுறாங்க. கிருஷ்ண தரிசனம்னா கருப்பாக இருக்கிறவர்களுக்கு சாதாரண அர்த்தம், ஆனால் அண்ணா விசேஷ அர்த்தம் என்னன்னா கிருஷ்ண தரிசனகா, எப்பொழுதும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கிற சிவன் வந்தான், கிருஷ்ணன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கே நரசிம்மமேகான ஒரு பக்தர் இருந்தார் குஜராத்தில், அவர் அப்பா அம்மா சின்ன வயசில் காலமாகிட்டா, அண்ணாமணி தான் வளர்த்துன்னு வரா, அப்பா அம்மா இல்லைங்கிற கரவை வரக்கூடாது, நல்ல செல்லமாக தான் வளர்த்துட்டு இருக்கா, டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புவா டிஃபன் பாக்ஸோட போயிட்டு வரார், ஸ்கூலுக்கு போகிற டெய்லி வரா ஸ்கூல் முடிஞ்சோன்னா வரார். ஒரு நாளைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டால் ஒன்றும் தெரியலையேங்கிறான், வாத்தியார்கிட்ட போய் என்ன உண்மையை சொல்லி கொடுக்கலையான்னு கேட்டான், வாத்தியார் சொன்னால் ஒரு மாதமாக ஸ்கூலுக்கே வரலையேங்கிறான், ஸ்கூலுக்கே வரலையான டயத்துக்கு போனால் டயத்துக்கு வராங்கிறான். ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு மான் தோப்பில் இவன் கூட போகிற பசங்களோட சேர்ந்து ஒரு கிருஷ்ண வச்சுட்டு பஜனை பண்ணியிருக்கான், ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ராதே கோபால ராதே 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 கோவிந்த ராதே கோபால ராதே. ஸ்கூல் போகிற டைம் ஸ்கூலில் இருக்கிற டைம் முழுக்க இங்கேருந்து பஜனை விட்டு டிஃபனை சாப்பிட்டு ஆற்றுக்கு வந்துடுறான். அண்ணா சொல்லுவான் இவன் வந்து பண்ணது கரெக்டும்பான், பாக்கி பசங்களை எடுத்து படிச்சுட்டு வேண்டாத படிச்சுட்டு வந்திருக்கான், இவன் தான் ஒரிஜினலாக வேண்டியதை படித்து நாமக்கு இதில் மட்டும் வரான், நான் வந்து நரசிம்ம மேதாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்பா. அண்ணா கேட்டான் ஏண்டாப்பா டயத்துக்கு போக போல நான் வந்து பஜனை பண்ணினான்னு சொன்னோடனே மன்னிக்கு கோவம் இருக்கும், ஒழுங்காக ஸ்கூலில் போய் படிக்கல பஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு சாப்பாடு கிடையாது போகணும் மிரட்டினான், மிரட்டினோடனே நீ சாப்பாடு கிடையாதுன்னு அவனுக்கு தோணுடுத்து, நம்ம அம்மா அப்பாவாக இருந்தால் இப்படி சொல்லுவாளா, அம்மா அப்பா இல்லைங்கிற சிரமம் வரக்கூடாது தான் அண்ணா மண்ணி ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கார், அண்ணா வெளியூருக்கு போயிட்டார், மண்ணி மாத்தா கோபத்தில் கோபத்தில் சுத்துவாளே சகஜந்தான், கோபத்தில் திட்டினதை இந்த பையனுக்கு சுருக்குனு பட்டு கொடுத்து ஆற்ற விட்டு கிளம்பிட்டான். கிளம்பி காட்டுக்குள்ளே போயிட்டான், காட்டுக்குள்ள போனால் சாயங்காலம் நேரம் எடுத்து இருட்டு எடுத்து சிங்கம் புலிலாம் உருமருது பயமாக இருக்குது. இப்படி பார்த்தா ஒரு பாழடைஞ்ச இடிஞ்ச சிவன் கோவில் இருக்குது, பாழடைஞ்ச சிவன் கோவிலை பார்த்தோன்னே அந்த சிவலிங்கம் அங்கே இருக்கிறத பார்த்தா சிவனை கட்டியிருந்தான், எனக்கு யாரும் அம்மா அப்பா இல்லை என்ன பாகத்தாய் ஜெகதா பிதரவு வந்தேன்னு, உலகத்துக்கே அப்பா அம்மா நீங்கள் தானே, எங்கள் அம்மா அப்பா இல்லை நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சிவனை கட்டிண்டே படுத்து தூங்கிட்டான். தூங்கிட்டான் சொப்பனமாக சொப்பனம்னு சொல்ல முடியாது ஒரு அனுபவம். உடனே சிவன் வந்து கேட்டார் நரசிம்ம மேதாவை பார்த்து, நரசி உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன், ஏன்னா அப்பா அம்மா சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த பையனுக்கு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு,
எனக்கு ரொம்ப எக்தம் நல்ல ஸ்வீட்டு ஏதோ அதை உடனும் எந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா வேற எந்த அல்வாவோ அசோகாவோ இந்த பால் பாயசம் நிறைய ஸ்வீட்லாம் சொல்கிறாள் ஜாங்கிரியோ எந்த ஸ்வீட்டும் எனக்கு அதுக்கப்புறம் சாப்பிடணும் துணையே கூடாது அதுபோல் நல்ல ஸ்வீட்டாக எனக்கு ஒன்று வேணும் உடனே சொன்னார் எதை சாப்பிட்டா எதை அனுபவித்தா வேறு எதுவுமே வேணும்னு தோணாதோ அப்பேற்பட்ட பரம ஸ்வீட்டு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த ஸ்வீட்டை உனக்கு தரங்கிய வான்னு நரசிம்மி தாக்கையை அழிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆகாச மார்க்கமாக போகிறா நேராக பிருந்தாவனம் போயிட்டான் பிருந்தாவனத்துக்கு போனால் அங்கே ராசலீலை நடக்கிறது கிருஷ்ணனே எல்லா கோபிகளையும் கூப்பிட்டு எல்லா கோவிலுக்கும் சந்திரம் வெத்தலை பாக்கு மாலையெல்லாம் போட்டு ராசலீலைக்கு ஒருத்தராக சேர்த்துட்டுருக்கான் அந்த கியூவில் இவாளும் போய் நின்றுண்டான் நின்றா அடுத்த கட்டம் பார்த்தா சிவன் சிவனாக இல்லை சிவன் கோபியாக ஆயிட்டான் நரசியும் கோபியாக ஆயிட்டான் அவள் ரெண்டு பேரையும் கிருஷ்ணன் கூப்பிட்டு அவளுக்கும் மாலையெல்லாம் போட்டு வெத்தலை பாக்கு கொடுத்து அவளுக்கும் சந்திரனெல்லாம் பூசி எல்லாம் அவளையும் கூட சேர்த்துருந்தான் ராத்திரி முழுக்க பாட்டு பாடி மந்த மந்த சரத சுகந்த பவனே ஜமுனா தட்டுமே ஆனந்த பாலையானிரத்த ராசவிகாரி மிருகபானுதுகாரி மன்மச்ச மோகித மகா வைபவா ராதா பரிணய ராதா மாதவ காந்தர்வ பரிணய அங்கே ராசலீலையில் சேர்த்துட்டான் ராத்திரி முழுக்க ராசலீலையில் அவள் கிருஷ்ணனோட இவாளும் குதித்து பாட்டு பாடி கிருஷ்ண பிரசாதெல்லாம் எடுத்துட்டு காலப்புறம் வந்துட்டார் நல்ல சூரிய வெளிச்சம் சுழியிருந்து கண்ணில் படுறது நரசிம்ம வேதா எழுந்துட்டான் பார்த்தா யாருமே இல்லை கிருஷ்ணன் இல்லை கோபி இல்லை பிருந்தாவனம் ஒன்றும் இல்லை சிவலிங்கத்தை கட்டிட்டு படுத்துட்டு இருக்கான் ஆனால் பொய் இல்லை உடம்புல சந்தனம் பூசியிருக்கு கிருஷ்ணன் பூசின சந்தனம் இருக்குது கிருஷ்ணன் போட்ட மாலை இருக்குது சொப்னம்னா இதெல்லாம் இருக்காது சொப்னத்தில் பார்த்தது கிடைக்காது சொப்னோபலப்தார் செய்வன்னு சொன்னார் பாகவதத்தில் பகவான் எப்படி மறைஞ்சான்னா சொப்னத்தில் கிடைச்சேன் பத்து மாதிரி மறைஞ்சிட்டான் ஆனால் சொப்னமாக இருந்தால் அந்த மாலையெல்லாம் இருக்காது கிருஷ்ணன் போட்டுவிட்ட மாலை இருக்குது சந்தனம் இருக்குது அந்த அனுபவம் ஏன்னா இதை விட ஸ்வீட்டு ஒன்று கிடையாது சாரு சாரு சபு கே சாரு ராதா ரசிகவர ராசமிகார் நட்டவர லால கிரிதர கோபால ஜெய ஜெய நந்த யசோதா கே சார் சார சபு கே சார் ராதா ரசிகவர ராசமிகார் நட்டவர ஏக்தம் சாரம் இதுதான் சிவனை காட்டி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த ராணசிம மேதாக்கு நிறைய கீர்த்தனங்கள்லாம் வாயில் வர ஆரம்பிச்சது அப்புறம் பெரிய மகானா ஆனான் சரித்திரம் விஷயம் என்னன்னா சிவன் கிருஷ்ண தரிசனா பாகவதத்தில் கிருஷ்ண தரிசனான்னு ஒரு பதம் அந்த பதத்துக்கு சாதாரண வியாக்கியத்தில் இருப்பா கருப்பாக இருக்கிறவர் கருப்பாக இருந்தால் சரியாக இருக்காது அவர் சுத்த ஸ்பரிய சந்தாசம் கிருஷ்ண தரிசனங்கிறதுக்கு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணி வைக்கிறவர் கிருஷ்ண தரிசனம் பண்ணி இருக்கிறவர் அந்த சிவன் வந்தார் கதை மெய்கதையை குற்றாயோ அந்த பையன் வந்து யஜ்ய பிரசாதத்தை பாக்கி உள்ளதை எடுத்துக்கலாம்னு ரிஷிகள் சொன்னதுனால அந்த நாபாகங்கிற பையன் எடுத்துக்கிட்டு போது தான் சிவன் வரார் சிவன் வந்து இது என்னோட வஸ்துங்கிறார் மமேதம் வாஸ்தகம் வசு மமேதம் ரிஷிபிருந்தத்தம் இது தரிஹிஸ்ம மாணவகா சியான் நௌ தே பிதரி பிரஸ்னஹா திருப்புஷ்டவான் பிதரம் ததா சிவன் என்னோட இல்லை ஏன்னா அது ஒரு கதை இருக்கு தட்ச யாகத்தில் தட்சன் சபிச்சுட்டான் சகபாகம் நலபதாம் தேவே தேவகணாத் மகா எல்லா தேவர்களோட சிவனுக்கு அவிர்பாகம் கிடையாதுன்னு இன்றைக்கும் ஹோமம் பண்ணினா ருத்ரா யஸ்வாகா அவோகோ ஸ்புஷ்யன் கையில் விடணும் சமமாக தேவர்களோட அவிர்பாகம் கொடுக்கக்கூடாது சிவனுக்கு இப்படி சாபம் கொடுத்ததுனால சிவனுக்கு அவிர்பாகம் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் பிரம்மா வந்தார் சிவன் தட்சனை புழைக்க வச்சார் புழைக்க வச்ச உடனேயே பிரம்மா சொன்னார் இந்த யாகத்தில் என்னென்ன பாக்கி இருக்கோ எல்லாம் உங்களுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்ட்டார் அதனால் ஏதாவது நல்ல காரியம் முடிஞ்சு ஏதாவது எந்த இயக்கம் முடிஞ்சாலும் நல்ல காரியம் முடிஞ்சு பாக்கி இருந்தால் அது சிவன் கோவிலுக்கு கொடுத்துக்கணும் அந்த நெய்யோ கையோ ஏதாவது பாக்கி இருந்தால் ஆனால் சிவனுக்கு சிவன் சம்பந்தமான காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கணும் இப்படி என்னது பாக்கி இருக்கோ உனக்கு தரோம்னா கோபம் தானே வரணும் என்னையா எல்லாரும் தின்னு கொடுத்து கடைசியில் எனக்கு கொடுக்கல அப்படின்னு தான் கோபம் வரணும் ஆனால் இவர் பெருமையாக சொன்னார் சிவன் ஏமோ உச்சேஷனம் என்னடாண்ணா இதுதான் பாகவத லட்சணம் பாகவத லட்சணம் என்னன்னு கேட்டார் அனந்தாழ்வான்கிறவர்கிட்ட ஒரு கேட்டார் ஒரு வைஷ்ணவர்
அவர் சொன்னார் கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான். அதுதான் இந்த சரித்திரம். நீங்கள் வெறுமன சமைச்சு சாப்பிட்டோன்னா அது சாதம், அது நேவேத்தியம் போட்டு சாப்பிட்டா பிரசாதம், அது எல்லா பாகவதாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் சாப்பிட்டா அது மகாபிரசாதம். எனக்கு மகாபிரசாதம் கடைசியில் சந்தோஷப்படுறவர். அதனால் எந்த பாக்கியிருந்தாலும் சிவனுக்கு அது ரைட்டு உண்டு. என்னோடதுன்னா இல்லை என் ரிஷிகள் எனக்கு கொடுத்தாலேன்னு உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க. சியாமத்தை பிதிரை பிரசனாகான்னா நே சிவன் அப்பாட்ட வந்து கேட்டான், நான் வந்து இது மாதிரி யாகத்தில் பாக்கி உள்ளதை அவள் தருவா நீ எடுத்துக்கோ, நீங்கள் தான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொன்னேன், அந்த யாகம் வந்துட்டு சொல்லி கொடுத்தேன், பிரசாதம் பாக்கி இருக்கிறத கொடுத்தா. ஆனால் வடக்குலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து என்னோடதுங்கிறார். அவர் ஞானி, இந்த நாபகன் இருக்கார், அந்த இவருக்கு நபகன் இருக்காரு, மகா ஞானி. யோசிச்சார், புரிஞ்சு விட்டார், வடக்கிலேருந்து வந்தார் கிருஷ்ண தரிசனகான்னு சொல்கிறேன், சாட்சாத் சிவபெருமான் தான்ப்பா, அவருக்கு வந்து யாகத்தில் பாக்கி இல்லைப்பா. சதேவா சர்வமருகதி, அவருக்கு எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியவர் அவர். அதனால் நீ என்ன பண்ணு, யஜ்ஞவாஸ்து கதம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷய க்வசிது சக்ரு விபாகம் ருத்ராய ஸ்வதேவ சர்வமருகதி நாபாகஸ்தம் பிரணம்யாக தவேச கில வாஸ்துகம் இத்தியாகமே பிதா பிரம்மன் சிரசாத்வாம் பிரசாதே. நல்ல பையன், நீ நமஸ்காரம் பண்ண சிவனுக்கு, அங்கே அப்பா சொல்லிட்டா உங்களோடு தான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்த சொல்லிட்டான். உடனே சிவன், நான் உன்னை பரீட்சை பண்ணுறதுக்காக தான் இப்படி சொன்னேன், எத்தே பிதாவத தர்மம் தொஞ்ச சத்தியம் பிரபாஷசே ததாமிதே மந்திரதிசை ஞானம் பிரம்ம சனாதனம். எது அடைஞ்சால் வேணும்னு அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ அதை தரையிட்டார். அல்பம் யாகத்தில் பாக்கி உள்ளதை வச்சு நீ என்ன பண்ண போறப்பா, அது அல்பம். எத்தே பிதா, நீ உங்கள் அப்பாவும் தர்மத்தை சொன்னான், அப்பா தர்மத்தை சொன்னால் நீ என்ன சொல்லிட்டு, எங்கள் அப்பா எனக்கு தான் சொல்லிட்டான்னு நீ வந்து போய் சொல்லியிருக்கலாம். நீ என்ன சொன்ன, கொஞ்சம் சத்தியம் பிரபா, அப்பா சொன்னதை அப்படியே சத்தியத்தை நீ சொன்னேன். அதனால் உனக்கு ரொம்ப அழியாததான ஞானத்தை வேதத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு அந்த ஞானத்தையும் உபதேசம் பண்ணார். அதுதான் சங்கராது ஞானம் அன்வீச்சேது, ஞானத்தையும் கொடுத்தார், யஜ்யத்தில் பாக்கி இல்லாதையும் நீயே எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டார். கிரகாண திரவிடம் தத்தம் மத்சத்ரே, ஒரு ஆட்டோக்காரன் கரெக்டாக என்ன செலவு கொண்டோ அது மாத்திரம் கேட்டான்னா நம்மளே போனால் அவருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கொண்டு கொடுப்போம். அவன் கேட்கும்போதே எக்ஸ்ட்ரா கேள்வினா மெட்ராஸ்கார மாதிரி கேட்டான்னா இப்போ கொடுக்கணும்னு தோணாது. பெங்களூர்கார மாதிரி கேட்டால் மரியாதையாக கேட்டால், அதனால் உண்மையாக சொன்னால் நமக்கே தானமாக தானமாக கொடுத்தோம். அதனால் என்ன சிவன் ஞானத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தார். இந்த சத்ர பரிசேஷிதம் பாக்கி என்னென்ன சாமுண்டோ அதையும் கொடுத்தார். இத்தியுக்த்வா அந்தரிதோருத்ரஹா பகவான் சத்யவத்சலா. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் சத்யநாராயண பூஜை, சத்யநாராயண பூஜை, சத்தியம்தான் நாராயணனுக்கு பிடிக்கும்னு நினச்சிட்ருக்கோம். நாராயணனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் சத்தியம்தான். சத்தியத்தில் இருந்தனால்தான் ஹரிச்சந்திரனுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே பிரத்யட்சம் ஆகிட்டான். அதனால் இங்கே என்னடா, பகவான் சத்யவத்சலா, சத்யவத்சலனா, சத்தியத்தோடு இருந்தோம்னா சத்தியமாக இருந்தால் சிவன் அனுகிரகம் பண்ணுவார். அதுக்கு இந்த சரித்திரத்துக்கு பல சொல்லி சொல்கிறார். இது சாயங்கால டைமாக இருக்கிறதுனால, ஏதத் சம்ஸ்மரே பிராதா சாயந்த சுசமாஹிதா கவிர் பவதி மந்திரஜா கதிம் செய்வ ததாத்மனா. காலம்பரையும் சாயங்காலத்திலையும் இந்த சரித்திரத்தை ஸ்மரிச்சா போகும். மொத்தம் 12 ஸ்லோகம் தான். 9வது ஸ்கந்தத்தில், 4வது அத்தியாயத்தில் 12 ஸ்லோகம். காலம்பரையும் சாயங்காலமும் இதை படிச்சுட்டோம்னா அவன் கவிர்பவதி மந்திரஜா, அவன் மந்திர திரஷ்டாவான ரிஷியாக ஆயிடுவான், பெரிய கவியாக ஞானியாக ஆயிடுவான். உண்மையிலேயே ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் தானே எல்லாருக்கும் லட்சியம். ஆத்மான்னு தெரிகிறது அனுபவத்தில் வரமாட்டேங்குதே, அது அனுபவம், ஆத்ம அனுபவம் உண்டாயிடும். அதை சிவன் கொடுத்துருவார். கதிம் தெய்வ ததாத்மனா. இதில் ஒரு சுவாரஸ்யம் தெரியுமோ, இந்த நாபாகனுக்கு தான் சொத்து கிடைக்கல, பாக்கி எல்லாருக்கும் சொத்து கிடச்சிது. இவருடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் சொத்து நிறைந்தது, யாருக்குமே குழந்தை பிறக்கலை அப்பா அவருடைய அனுகிரகம் இல்லாததுனால. இவருக்கு அப்பா அனுகிரகம் கிடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த நாபாகனுக்கு மாத்திரம் அம்பரீஷன் பிறந்தான். அம்பரீஷன் பிறந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, பாக்கி எல்லா பெரியப்பாவுடைய சொத்தும் அவளுக்கு குழந்தை இல்லாததுனால ரைட்டு முடிக்க எனக்கு வந்துடுச்சு. எப்போதுமே நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுனால, நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைகளோ சௌக்கியமாக இருந்தால் தான் நமக்கு ஆனந்தம். இப்போ நாபாகன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான், ஆனால் அவன் பையன் அம்பரீஷன் போது சக்கரவர்த்தி ஆகிட்டான். ஒரு நாட்டுக்கு இல்லை, எல்லாரும் திருச்சி இருக்குது போலாரும் மொத்தம் இவங்க வந்ததுனால இவன் வந்து சக்கரவர்த்தி ஆகிட்டான். அப்போ என்னடாண்ணா, அப்போ இது அனுகிரகமும் வேணும். முக்கியமாக இந்த சரித்திரத்தில் நமக்கு தெரிஞ்சது சிவன் ஞானத்தை உபதேசிக்கிறவர். சங்கராது ஞானம் அன்பிச்சு, அந்த ஞானத்தை சத்தியமாக இருந்து அப்பாவுக்கு சுசுருஷ பண்ணிட்டு இருந்ததுனாலேயே
இந்த பையனுக்கு அனுகிரகம் பண்ணினார் இந்த சரித்திரம். அடுத்து ரெண்டு மூணு இடத்துல வருதுன்னு சொன்னேன். முதல்ல தட்சயாகத்தில் வச்சு சிவனுடைய பெருமையை பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார். ஜானே த்வாமீஷம் விஸ்வஸ்ய பிரம்மா வரார் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. பிரம்மா தான் ஃபஸ்ட்டு டைம் எல்லா தேவனையும் வச்சு கைலாச யாத்திரை டூர் போகிறாளே ஃபஸ்ட்டு டூர்ஸ் பிரம்மா தான் ஆரம்பித்தார். அவர் பேரில் அவர் பேர்லேயே ஆத்து மாமி பேரில் சரஸ்வதி டிராவல்ஸ்னு ஏற்பாடு பண்ணி எல்லா தேவர்களையும் அழிச்சுட்டு பஜனை பண்ணே போனார். சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கர சாம்பசதா சிவ சம்போ சங்கரா பார்வதி நாயகா பரமேஷா பாஹிமா பார்வதி நாயகா பரமேஷா பாஹிமா பக்தஜன பிரிய பங்கஜலோச்சனைஷா பாஹிமா பக்தஜன பிரிய பங்கஜலோச்சனைஷா பாஹிமா ஈஷா விஸ்வேஷா ஜகதீஷா விஸ்வேஷா ஈஷா விஸ்வேஷா ஜகதீஷா விஸ்வேஷா கைலாச வாசா கனக சபேஷா ஈஷா விஸ்வேஷா கைலாச வாசா கனக சபேஷா ஈஷா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கர சாம்ப சதா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கர சாம்ப சதா சிவ சம்போ சங்கரா பாகவதத்தில் தட்சயாகத்தில் விஸ்தாரமாக சிவனுடைய பெருமையை சொல்கிறார். அண்ணா சொல்லுவார் பாகவதத்தில் சொன்ன மாதிரி சிவமகிமை சிவபுராணத்தில் ஸ்கந்த புராணத்தில் கூட சொல்கிறார். அப்படி அழகாக அதுலேயும் சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்கிறார். ஆரம்பிக்கும் போதே அதுதான் ஆரம்பித்தார் நம்ம முதல்ல என்ன எத்யக்ஷரம் நாம அண்ணா சொல்லுவார். இந்த ஆறு அத்தியாயத்தினுடைய சாரம் அதுதான். இதுக்காக இந்த ரத்னத்துக்காக தான் அந்த நமசிவாயக்காக இந்த எல்லா அனுபவத்தும் இருக்கிற மாதிரி இந்த எத்யக்ஷரத்துக்காக தான் இந்த அத்தியாயம். யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்காதகமா சுகந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. தட்சயாக சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். தட்சை யாகம் பண்ணும்போது சிவன் தியானத்தில் இருந்தால் எழுந்திருக்கல, உடனே சாபம் கொடுத்தான். அப்புறம் சிவனுக்கு அழிப்பாக இல்லாமல் யாகம் பண்ண ஆரம்பித்தான். தாட்சாயினி போகணும்னு ஆசைப்பட்டா நான் வரலையமான்ட்டான். நான் வரலேனா நடத்த வந்தீங்கன்னா போய்க்கணும்னு அர்த்தம். துவனி சிலதுக்கெல்லாம் துவனி தான் வச்சு அதனால் கிளம்புறா. சிவன் ஏன் அனுப்பினார்னா அவருக்கு தெரியும். பத்யங்க நாசம் உபயத்திர சிந்தையன்னு அவருக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் அந்த சரீரத்தை விடக்கூடிய டைம் ஆகிடுத்து அவளுக்கு. இங்கே வச்சுருந்தோம்னா அப்பாவை நினச்சி உயிர் விட்டு அங்கேயே போய் போகிறப்பா அது வேண்டாம். அங்கே போனால் அங்கேருந்து என்ன தியானம் பண்ணி என்ன வந்து அடைவான்னு தான் விட்டுட்டாரு. யாகசாலைக்கு வரா. யாகசாலையில் முதல்ல பொண்ணாக தான் வந்தாள். பொண்ணாக வந்தால் பொண்ணு ஆற்றுக்கு பொண்ணு வந்தால் ஃபங்க்ஷன் டயத்தில் சத்தில் பாக்கு பழம் புடவை வாங்கி கொடுக்குற வழக்கம். அது மாதிரி தாட்சாயணிக்கும் ஒரு புடவை வாங்கி ஏமா அவங்க ஆற்றுக்கார வரலையான்னு கேட்டுட்டு அதெல்லாம் கொடுத்தான். அது கொடுக்கும்போதே தட்சணன் வந்து இப்படி முறைச்சிட்டு போனான். நாதத்த பித்ரா அப்ரதிநந்திதா சதி. அப்பாவுக்கு இதில் அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு உங்க அது பொண்ணாக வரலை யாகம் பார்க்குற வந்தவாளை ஒருத்தியாக எடுத்துகிட்டு போகிறேன்னு யாகசாலைக்கு வரா. யாகசாலைக்கு வந்தால் அருத்ரபாகம் தம் அவேட்சாத்வரம் யஜ்ய சதஸ்யதீஸ்வரிங்கிறார். யஜ்ய சதஸ்யான்னு சில பேர் இருப்பாளே அவளுக்கெல்லாம் ஈஸ்வரி. ஏன்னா யாகம் ஒன்றும் தெரியாத போதாயன சூத்திரம் நினைக்கிறேன். போதாயன சூத்திரத்தில் நினைக்கிறேன் இல்லை ஆபஸ்தம சூத்திரத்து கடைசியில் என்ன எழுதினாருன்னா அது சூத்திரத்தில் என்ன எழுதினா தெரியுமோ, நான் எல்லாம் சூத்திரம் எழுதிட்டேன் எப்படி எப்படி ஆற்றுல கர்மாலாம் எப்படி பண்ணணும்னு. ஒருவேளை கர்மாவில் ஏதாவது சந்தேகம் ஏதாவது வந்ததுன்னா உங்கள் அது பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சு போகணுச்சு. அவன் போதாயன சூத்திரத்தையும் சொல்லிட்டார்.
வயசான பாட்டிக்கு தான் தெரியும் வாத்தியாரிகே உங்க காத்து சம்பிரதாயம் என்னன்னு. அந்த பாட்டி சொல்லுவா, இப்படி தான் பண்ணாங்க எங்க காத்து சம்பிரதாயம் ஏதாவது வாத்தியாரிகே பாட்டி தான் சொல்லுவா, பரம்பரையாக வாத்தியம் தான் தெரியும். அப்ப சித்தவங்கெல்லாம் நிறைய புதுசு புதுசாக வந்துருக்காரு. அதனால உனக்கு தான் தர்மத்தில் அவங்க ஆத்து சம்பிரதாயத்தில் சந்தேகம் வந்துச்சுன்னா உங்க ஆத்து பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை சொன்னார் சூத்திரம் எழுதின தர்மசூத்திரம் எழுதின போதாயனே சொல்லிட்டு போயிட்டான். அதனால ஸ்திரீகளுக்கு எல்லாம் தெரியும். அது பார்வதி தாட்சாயணியை கேட்கணுமா, யஜ்ஞசதஸ் சதீஸ்வரி உடனே கோபத்தில் சொன்னால் சிவங்கிறதுக்கு நீ வந்து சிவன் நினச்சிக்க வேண்டாம், சிவன்னா மங்களம்னு அர்த்தம், சிவசப்தத்துக்கு விஷ்ணுன்னே அர்த்தம். சர்வ சர்வ சிவஸ்தான் பூதாதிரவியா சிவநாமம் தான், விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்குது. அது மாதிரி விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சிவநாமம் இருக்கிற மாதிரி சிவசாஸ்திரநாமத்தில் விஷ்ணுநாமமும் இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி அர்த்தம் எடுத்துக்க வேண்டிதான். நாம நாமிய துவேஷம் பண்ணினா கூட அது பாபம் கிடையாது, நாமத்வேஷம் கூடாது. பகவான் நாமத்தில் துவேஷம் வரக்கூடாது. இன்னும் சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்லியது வியக்ஷரம் நாம கிரேரிதம் திருணாம் சகத் பிரசங்காதகமா சுகந்தி தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய தம் அலங்கிய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரா. எத்வியக்ஷரம் ரெண்டே எழுத்து தான், அது நமசிவாயின்னு சொல்லி அதுக்கு இப்போ பிரணமெல்லாம் செய்ய சொன்னாலும் அது பஞ்சாட்சரமாகும். அது பண்ணால் உபதேசம் வாங்கிக்கணும். சிவசிவா சொல்கிறதுக்கு உபதேசம் வேண்டாம், சாமா பண்ணால் கூட சிவசிவா இதாக பண்ணால் சிவசிவா அப்படி சொன்னால் அப்புறம் எத்வியக்ஷரம் நாம கிரேரிதம் சிவனை தியானம் பண்ண வேண்டாம், நாக்கு நுனியில் சொன்னால் போகிறோம். கிரேரிதம் ரிணாம் யார் வேணால் சொல்லலாம். சிவநாமத்தை வாழ்க்கையில் ஒரு தடவை சொன்னால் போகிறோம். ஒரு தடவை சொன்னால் கிழக்க பார்த்து உட்காந்து சொன்னோம்னா சக்கிருத்து பிரசங்காது தெரியாமல் சொன்னால் போகும். இப்போலாம் போகிறாளே நாயசின்னு வாக்கிங் போகிறாளே, அதுமாதிரி ஒருத்தர் நாயசின்னு வாக்கிங் போகிறேன்னு இருந்தார். நாயசின்னு வாக்கிங் ஒரு ஜோக்கு சொல்லுவாள், ஒருத்தர் நாயசின்னு வாக்கிங் போயின்னு இருந்தானா, உடனே எதிர்க்க வந்தவர் கேட்டான் ஏண்டா கைதி ஆயிடுச்சுன்னு கிளம்பி விட்டேன்னு. உடனே என்னையா கண்ணு தெரியல, நான் நாயசின்னு போயிருக்கேன் கைதி ஆயிடுச்சுன்னு போகிறேன்னு, நான் உன்ட்ட பேசல நாய்கிட்ட பேசின்னு இருக்கேன். அது மாதிரி இதில் போயின்னு இருக்கான். அந்த நாய் அழிச்சிட்டு போகும்பொழுது எதுக்க ஒரு நாய் வந்துடுச்சு, இன்னொரு நாய் வந்தோடனே என்ன பண்ணார், அந்த நாயை சீனார், இந்த நாயை வானார். சிவநாமத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் சி வா சொன்னதுக்கு சிவான்னு தன் பேரை சொன்னால் நினச்சிட்டு வானா சிவன். அகமா சுகந்திதது பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம். அப்பேற்பட்ட சிவன்ட நீ வேஷம் அடையவேப்பா. இந்த சிவநாமத்துடைய பெருமையை ஸ்ரீதர ஐயாவால்னு மகா சிவபக்தர், சிவபக்தர் அதே மாதிரி அவர் கிருஷ்ண பக்தரும் கூட என்ன மாதிரி வச்சுங்களேன் இல்லை அவரை மாதிரி நான். அதனால் அவர் சொல்கிறார் அயே ஜிஹ்வா பீட்டே ஜனனி சமவஸ்தாப்ய பவதி மமா கௌகம் துப்பியம் மை சமுபகர்த்தும் வியரசிதே தவ ஸ்மிருத்தை வாசோ பத கபலித கிண்ணு கரவை கமஸ்வேமம் மந்தும் பகவதி புராம் தேத்துரவிதே. நாமமகையை பற்றி ஸ்லோகங்கள் எழுதினார். அதை என்ன எழுதினார்னா ஜனனின்னு கூப்பிடாது, சிவநாமத்தை புராம் தேத்துரவிதே. சிவநாம சிவனுடைய நாமமே அம்மா உன்னை கூப்பிட்டு இந்த சிவநாமத்தை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னு நினச்சாரான். யாராவது ஆற்றுக்கு வந்தால் அவள் என்ன பண்ணுவான், ஒரு பலகாயை போட்டு ஏதாவது ஆகாரம் கொடுக்குற வழக்கம். அதிதி தேவோ பவா தர்மசாஸ்திரம் சொல்லுவா, கண்ணு கொடுக்கணும், திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீக சூம்ருதா சொல்லுவான். ஒரு கண்ணு கொடுக்கணும், கை கொடுக்கணும், உக்காத்தி வச்சு ஆகாரம் பலகா போடணும், ரெண்டு மருத்துவ விதமான வார்த்தையை கொடுக்கணும், வார்த்தையை கொடுத்து குடிக்க ஜலமாவது கொடுக்கணும். இப்போ கண்ணே கொடுக்குறதில்ல, யாராவது டிவி பார்க்கணும் தானே வாங்க வாங்கோ டிவியை பார்த்து உட்காந்துருக்கக்கூடாது. யாராவது வந்தால் நடந்து டிவி ஆகிறது வாங்கணும், அவளை பார்த்து கூப்பிடணும். இப்போ டிவி பார்க்குற மொபைலை பார்த்தோம்னா ஏன் வாங்க வாங்கும் அப்படின்னா போகக்கூடாது. முதல்ல கண்ணை கொடுத்து கண்ணுக்கு கண்ணை அவரை பார்த்து வாங்கும் சொல்லி உட்காந்து வச்சு கொடுக்கணும். அது மாதிரி இந்த சிவநாமத்துக்கு ஒரு பீட்டம் கொடுத்தாராம் யார், சிறிதர் ஐயாவா. அயே ஜிஹ்வா பீட்டே ஜனனி சமவஸ்தாப்ய பவதி. இந்த சிவநாமத்தை நாக்காகிய பீடத்தில் உட்காந்து வச்சு சிவநாமத்துக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, இந்த பெரிய பெரிய பாப்பங்கள்லாம் இருக்குது பாருங்க, சின்ன பாப்பெல்லாம் பிடிக்காதான், நல்ல பெரிய சாப்பாடு நன்னா வளர்ச்சி கட்டுவாள். அது மாதிரி இந்த சின்ன அம்கஸு ஏனஸு பாபம் இதெல்லாம் குட்டி பாபம். இந்த பாப்பத்துக்கு பல பேர்லாம் இருக்குது சமஸ்கிருதத்தில், ஏனஸு அம்கஸு
இதெல்லாம் குட்டி குட்டி பாவங்கள். இப்போ ஹை லெவல் பாவம் இருக்கு, அதெல்லாம் அகம்னு பேர். அதனால் அந்த அகமே உருவத்து வந்ததான் அகாசுரன்னு பேர். அந்த அகத்தை கொஞ்சமாக இல்லாமல் நிறைய பண்ணி மம அகௌகம் துப்ஜம், அந்த ஹை லெவல் பாவங்களாக இருக்கே அதுதான் சிவநாமத்துக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நன்னா சாப்பிடுவாங்க. அந்த சிவநாமத்துக்கு என்னுடைய பாப கூட்டத்தை மயி துப்பியம் மயி சமபகம் சமுபகர்த்தும் வியவசித்தே, அந்த சிவநாமத்தை நாக்களை உட்காத்தி வச்சு என்னுடைய பாபத்தை நிவேதனம் பண்ணலாம் நினச்சேன். அப்படி நினச்ச உடனே என்னாச்சு, தவஸ் மிருத்தை வாசோ பத கவலித கிண்ணு கரவை. அந்த சிவநாமத்தை சொல்லி என் பாபத்தை போக்கிருக்கணும்னு மனதில் எப்போ நினச்சேனோ அப்போயே அந்த பாபெல்லாம் மூணு போயிடுதான். இப்போ அவனுக்கு நேதியமரத்துக்கு ஒன்றும் இல்லையமா என்ன பண்ணுறது, சிவநாமத்தை சொல்லி அதுக்கு பாபத்தை நேவேத்தியம் பண்ணி பாபத்தை அப்போ என்ன இருக்குன்னா பாபத்தை குறைச்சிக்கணும் சிவநாமத்தை சொல்லணும்னு நினச்ச பொழுதே அந்த எல்லா பாவம் போயிடுதான். க்ஷமஸ்வேவம் மந்துண்டரம், இது நல்ல ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று நினச்ச சிவநாமத்தை சொல்லணும்னு நினச்சதுக்கே பாவங்கள் போயிடுச்சுன்னா சிவநாமத்தை சொல்லி அப்புறம் பாவம் போகிறது சொல்லணுமா அப்படின்னு இருக்குது. கைமுத்திய நியாயம் இருக்குது. அப்படி இந்த சிவநாமத்தினுடைய தூய்மையை சொல்லி தாட்சாயணி பத சுபர்த்த சரணாமுஜாசனம்னு அந்த சிவனையை தியானம் பண்ணி பகவச்சரணத்தை அடைஞ்சுட்டார். இதெல்லாம் அப்படி தான் சிவனுக்கு தெரியும். அதனால் அவர் அவர் பாடி தியானம் பண்ணி உட்காந்துருக்கார். அங்கேருந்து ஞானத்தில் வந்தார். என்ன சிவனையும் உட்காந்துருக்கேன்னு கேட்டார். சிவன் சொன்னார், நான் சிவன் சிவனையில் தான் இருப்பான், என்ன டென்ஷனே இல்லாமல் இருக்கலையா, எனக்கு எதுக்கு டென்ஷன், என்ன இந்த காரியம் இப்படி நடக்காது, நம்ம நினச்ச மாதிரி காரியம் நடக்கலைன்னா தான் டென்ஷன் ஆகும், இந்த காரியம் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சவாருக்கு டென்ஷனே வராது. ஞானிகளுக்கு இங்கே மகான்களுக்கு டென்ஷன் இருக்காது. நமக்கு கூட நமக்கும் இப்படி தான் நடக்க தெரிஞ்சால் டென்ஷன் இருக்காதுண்ணா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சால் ஜாஸ்தி டென்ஷன் ஆகிடும். அதனால் தான் நமக்கு இங்கே காண திருப்தி பகவான் கொடுக்கல. ஏன்னா இந்த காரியம் இப்படி தான் நடக்குமேனு நினச்சி நினச்சி திருப்பி டென்ஷன் ஆகிடும். சன்னுன்னா ஒரு சன் சூரியன், ஒரு சன்னுடைய சூரிய சூடே நம்மளால் தாங்கலைன்னா டென் சன், பத்து சன்னுடைய வெப்பம் இருக்கே அது உடம்பு ஏறிடும், அதுதான் டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன்னா டென்ஷன். அதனால் என்ன பண்ணார், சிவன் பெருமையாக மௌனமாக இருக்காரா, நாரதர் தான் அவர் சொன்னார் இப்படி மௌனமாக இருந்தால் சரியாகுது இதை கோச்சுங்கன்னார். உடனே சிவன் கோபத்தில் பல்லை கடிச்சாராம், பல்லை குடித்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடினான்னா. தாண்டவத்தையும் சொல்லுவோம், ஸ்ரீ கைலாசே பிரதோஷே நடதி புரகரே தேவதைத்யாதி வந்தே பஸ்யந்தியாம் தைலபுத்யாம் நடனமதி முதா சர்வதூ சம்பிரதாயாம் பிரம்மாதாலஞ்ச வேதம் கலையதி மகவா மத்தலம் சக்கரபாணிகி தித்தாம் தித்தாம் திமித்தாம் திமி திமி திமிதாம் திம் திமி திம் திமிதி நந்தி மத்தல வாத்தியவிதமுதே தாம் தாம் தசித்தாமிதி பிரம்மாதாலரவம் தகிருத்த தகிருத்த தத் தகிருத்தாமிதி கானே துங்குரு நாரதோ தரணனா தானா நனா தாரணா சம்போ நிருத்தியதி சொர்ண சம்சரிசிதா ஜம் ஜம் ஜனம் ஜாமிதி சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதஞ்சல ஜலச்சலித மஞ்சுபடகம் பதஞ்சலி திருகஞ்சன மனஞ்சன மதஞ்சல பதஞ்சல நபஞ்சன கதம் கதம்பருதி மும்பர பதம்பர மமம்புத கதம்பக விடம்பக விலம் இதம்புதி மணிம்புத விதம்புஜ ரவிம்பர திதம்பர நடம்புதி பஜ அனந்தன வரத்தவி லசத்கட கபிங்கனி ஜலஜல ஜலம்ஜலம் முகுந்தவிதி ஹத்தரத மந்தர லயத்வனி திவிப்திமிதி நந்தர பதம் சகுந்தரத வர்கரத நந்திமுக தந்திமுக பிந்திருத்து சந்தன கடம் சனந்தகன கப்ரமு கவிந்தித பதம்பர திதம்பர நடம் ருதி பஜ. சிவன் நர்த்தனம் வந்தார். நம்ம காளி நர்த்தனம் தானே கேட்டிருக்கோம், சிவ நர்த்தனம் அதோட ஆனந்தமாக இருக்கும். ஸ்ரீ கைலாசே பிரதோஷே நடதி புரஹரே தேவதைத்யாதி வந்தே பஸ்யந்தியாம் சைலபுத்ரியாம் பார்வதி ஆச்சரியமாக பார்க்கலாம். ஸ்வர்வது சம்பிரதாயாம் தேவதாஸ்திரியோட பார்வதி பார்த்துருக்காள். பிரம்மா தாளஞ்சே, பிரம்மா தான் தாள போடுறார், தான் தீ கடவுள் சொல்லுவாளே கொண்ட போல சொல்லுவார் அது போடுறது. வேணும் கலையதி மகவா, இந்திரன் நம்பர்தான் வேறு தான் ஃபுல்லாக ஒரு வாசிப்பாங்க எப்போ கதுனா தெரியுது. கலையதி மகவா மத்தலம் சக்கரபாணிகி, பெருமாளுக்கு நாலு கேக்கு தான் மிருதங்க சௌகரியம் அடிக்கிறது, இந்த ரெண்டு கே வச்சு அந்த அடுத்த கையில் ரெண்டு கையில் மாற்றிக்கலாம். அதனால் மத்தலம் சக்கரபாணிகி தித்தாம் தித்தாம் திமித்தாம் திமி திமி திமிதாம் திந்திமி திந்திமி நத்தனம் வந்தார். இப்போ நந்திகேஸ்வரர் சொன்னார், நான் கொஞ்சம் வரைக்கிறேன், நந்தி மத்தல வாத்தியத்தனத்தை தாம் தாம் பசிந்தாம் இது நந்தி மத்தல வாசிக்க பிரம்மா தரணனா தானாலாம் பாட்டமே அது நாரதர் காணே துண்டு நாரதம் அவா பாட்டு பாடுறா பிரம்மா கொண்ட போல வாசிக்கிறார். அப்படி சிவன் நர்த்தனம் பண்ணுறார். அந்த நர்த்தனம் பண்ணும்போது திருகபால் யவச அந்த பாகவத்தில் அழகாக சொல்கிறார், அந்த ஸ்மசான பூமியில் அப்படி நர்த்தனம் பண்ணி அந்த சாம்பலில் இப்படி காதல் தூக்குறாரோ குஞ்சித பாதம் சொல்கிறாளே
அந்த பாதத்தை தூக்கும்பொழுது அந்த பாத தூளியில் அவருடைய தூளி தன் மேலே விழாதான்னு எல்லா தேவர்களும் கை கட்டி நிற்பார். தாட்சாயணி சொல்கிறார், அப்பா இன்னைக்கு உங்கள் தேவர்கள் இங்கே வந்திருக்காரே, உன்ட்ட பயத்தில் தான் வந்திருக்கா, இதே தேவர்கள் நீங்கள் பதோஷத்துக்கு அங்கே வந்து பாருங்கோ. எல்லா தேவர்களும் ஏ மூர்த்தபிகி ததவி தத் சரணாவசிஷ்டம், அவருடைய சரணத்தில் அவருக்கு இந்த பாதத்தை தன் மேலே விழாதானே எல்லாம் அங்கே நிற்கிறாப்பா என்ன சொல்கிறான். அவரு சிவன் என்ன பண்ணினார் அப்படின்ற தான் அப்படி கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆடி கோபத்தில் பல்ல கடிச்சாராம். சிவன் பல்ல கடிச்சார்ன்ற சோகமே பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கு. குத்த சுத தொட்ட புட்ட சதுர் ஜட்டிர் ஜட்டாம் தடித் வன்னி சட்டோக்ர ரோச்சிஷம் உத்கிருத்திய ருத்ர சகசோச்சிதோகதன் கம்பீரநாதோ விசசர்ஜ தாம்புவி குருத்த சுத தோஷ்ட புட்ட சதுர் ஜட்டிர். நல்லா வாய்க்கு நல்ல எக்ஸசைஸ் இந்த சோகலாம் பாகவதம் படிச்சு வச்சுக்கோ, நல்ல எக்ஸசைஸ். அதனால் குருத்தா சுதஷ்டோஷ்ட புட்ட சதுர் ஜட்டிர் ஜட்டாம் தடித் வன்னி சட்டோக்ர ரோச்சிஷம், அப்படியே தட்டித்து மாதிரி மின்னல் மாதிரி பல பல பலந்துருக்கான் அவருடைய கேசங்கள் அப்படி ஜுவலை ஜுவாலையாக பிரகாசிக்கிறது. அதுலேருந்து ஒரு ஜடையை விட்டு வித்திக்கு வீசி எறிஞ்சார். அதுலேருந்து வீரபத்ரன் கிளம்பி வந்தார். தம் கிம் கரோமி என்ன பண்ணோம்னா தட்சம் சயஜம் ஜெகி அப்படின்னா கிளம்பினார். போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு யாகசாலை போய் எல்லாரும் சிவகணங்களாக நின்ற கரெக்டாக விட்டுடுவார். அதனால் சிவனிந்த சிவ அபராதம் ஜாகிரதையாக இருக்கணும். கரையான கரெக்டான தண்டனை பல்ல வச்சு சிரிச்சுட்டே இருந்தான் பூஷாங்கிறது ஒரே அடி 32 பல்லும் கீழே விழுந்துருச்சு. பல்லு கொடுக்குறவா இருந்தால் பூஷாட்ட போனால் போதும், அந்த சிவன் வீரபத்திரிட்ட போனால் போதும். அவர் என்ன பண்ணுவார்னா மர கடிக்கிறதுக்கு ஊசி வச்சு பிடுங்கி பஞ்சை வச்சு ஒரு கஷ்டமும் கிடையாது. 32 பல்லும் ஒரு கையில் இறக்கி கொடுத்துட்டார். அப்புறம் கேட்டால் பல்லு வேணுமேன்னு கலியுகத்தில் வாங்கும் வாங்கிறது கிடைக்கும் வாங்கி வச்சுக்கணும். அதுமாதிரி அவாவுக்கு தண்டனை கொடுக்க அந்த தேவர்கள் தான் பயந்து பிரம்மா கிட்ட சொல்ல பிரம்மா அழைச்சிட்டு போனான். பிரம்மா வந்த உடனே சிவன் எழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். அதுக்காக உதாரணங்களாக அருகத்தமக்கசிய யதைவ விஷ்ணுகும், எப்படி விஷ்ணு வந்து கசியவருக்கு நமஸ்காரம் பண்ணினாரோ, எப்போ விஷ்ணு பண்ணார்னா வாமன அவதாரத்தில் அப்பாங்கிற ஸ்தானத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினாரோ, அதே பிரம்மாட்டேந்து ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார் சிவன் ருத்ரனா, அதுக்காக ஒரு நமஸ்காரத்தை பண்ணேன். நமஸ்காரம் பண்ண உடனே பதிலுக்கு இவரும் நமஸ்காரம் பண்ணி ஜானேத்வா மீசம் நீங்கள் பரமேஸ்வரன் எனக்கு தெரியாதா, என்னெல்லாம் அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி என்னை காப்பாற்றி விடும்போது என்று சொல்லி அவரை காப்பாற்றி விட்டாருங்கிற இந்த இடத்துல தான் சிவன் சொல்கிறார், ஏமோ உச்சேஷணம் துதுகு, நீங்கள் தான் முதல் டாக்டர், பிரதமோ தெய்வியோ விஷது, இன்னைக்கும் பாலாம்பிகேஷ வைத்தியேஷா பவரோக ஹரேதிச்சே ஜபேன் நாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம், நமக்கு பிறந்தாதானே எல்லாம் வியாதி, பவரோக ஹரே பிறக்காமையே நம்மளை காப்பாற்றிடுவார்னு இந்த இடத்துல அழகான ஒரு சிவஸ்துதி. அந்த ஸ்துதிக்குள்ளே நான் போகிறேன். நான் இன்னைக்கு என்ன ஸ்துதி சொல்லலாம்னு நினச்சிருக்கேன்னா பின்னாடி ஒரு ஸ்துதி இருக்குது. ஹாலாகலம் வந்தவனே பாற்கடலை கடையும் போது ஹாலாகலம் வந்துருச்சு. ஹாலம்னாலே விஷம், ரெண்டு ஆழம் வந்துருத்தான். பாம்பு நிர்மத்தியமானாத்து உததேர பூத் விஷம், இந்த பாற்கடல்லேருந்து ஒரு விஷங்கள் என்னது, இந்த வாசுகி கிக்கின விஷம் ரெண்டு சேர்ந்துருச்சு. அதான் ரெண்டு ஹாலாகலம் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து வியாபி ஹாலாகலம் விஷம். விஷத்தை பார்த்தோன்னே எல்லா தேவர்களும் நேராக கிளம்பி கைலாசத்துக்கு போனாலும் ஒருத்தர் சொன்னார், கைலாசத்துக்கே கைலாசம்னா அங்கே போய் ராவுடைய கை லாசாக எடுத்தான், அதனால தான் கைலாசம். ஒரு வாரியார் சொல்லுவார், சமத்காரமாக சொல்லுவார் அவங்க, அது சமஸ்கிருத பிரகாரம் அப்படி அர்த்தம் இல்லை, தமிழ்ல ஒரு சாதாரண சொன்னால் அது மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இந்த கைலாசத்தில் போய் சிவனை பிரார்த்தனை பண்ணார்கள். இந்த இடத்துல அழகா ஒரு ஸ்லோகம் ஸ்ரீதர்சனாவை வியாக்கியானத்தில் வர்ணிக்கிறார். நிர்குணம் சகுணம் செய்வ சிவம் ஹரிபராக்கிரமைகி துவந்தஸ்து பிரதேசானாக நாமன்யந்த அந்தரம் தயோகோ. ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம். நம்ம இதை இந்த ஸ்துதி இதே மாதிரி ஒரு ஸ்துதி அவ ஏற்கனவே சொல்லியிருக்கான். எங்கே சொல்லியிருக்கான்னா இதுக்கு முன்னாடி பார்க்கடலை கடையிறதுக்கு முன்னாடி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். பெருமாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாலோ அதே மாதிரி இங்கே சிவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதனால் இங்கே சொல்கிறார் அவர், நிர்குணம் சகுணம் செய்வ, நிர்குணமாகவும் சகுணமாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் சகுணமாகவும் அந்த சிவனை ஹரிபராக்கிரமேகி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினா இங்கே முதல்ல இருந்து பார்த்தா கிட்ட தான் செய்யும். அந்த விஷ்ணுவை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாலோ அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறான் இங்கே. ஸ்துவந்தஸ்து பிரதேசானாக ஏண்டானா நாமன்யந்த அந்தரம் தயோகோ. இந்த சிவனுக்கும் விஷ்ணுக்கும் எந்த வேதத்தையும் இந்த பிரஜாபதிகள் பார்க்கலை. ஏன்னா இதை தம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்காரோ. அண்ணா சொல்லுவார், எனக்கு பெருமாளோட சிவன் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா
காரணம் பிதுகு சதகுணம் மாதா தஸ்மாத்து சம்பும் பஜாமிகம். எனக்கு அப்பா மாதிரி எனக்கு பெருமாள், அம்மா மாதிரி சிவன். எப்போதுமே அம்மாவோட தான் பிரியம் ஜாஸ்தி, அதனால் எனக்கு அப்பாவோட அம்மாவான சிவன்ட்ட எனக்கு பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவா. அதனால் இந்த ரெண்டு பேரும் வேதம் பார்க்கக்கூடாதுங்கிறத அழகாக, நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறத தேவர்கள் நமக்கு காமிச்சு கொடுக்குறார்கள். அந்த ஸ்தோத்திரம், நிறைய ஸ்தோத்திரம் இருக்குது, அதில் ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மாத்திரம் இப்போ சொல்லிட்டு நம்ம உள்ள டேத்தில் நிறுத்திப்போம். தேவதேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவனா திராகின சரணா பண்ணான் தைலோக்கிய தகனாத்விஷாது. தேவதேவா மகாதேவா, ஜன பூதங்களை எல்லா பிரதிகளையும் காப்பாற்றக்கூடியவரே, சரணமடைந்த எங்களை நீங்கள் காப்பாற்றணும். இந்த உலகத்தையும் மூணு உலகத்தையும் இருக்கக்கூடிய விஷத்திலேயே எங்களை காப்பாற்றணும். துவேக சர்வ ஜெகதா ஈஸ்வரோ பந்த மோட்சயோகோ. எல்லா ஜெகத்துக்கும் நீங்கள் தான் ஈஸ்வரன், பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால தான் எல்லாரும் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பந்தம் வேண்டாம், இகலோக சௌக்கியம், இகலோக சௌக்கியம் இருந்தாலும் சிவன் தான் பண்ணணும். மோட்சம் இருந்தாலும் சிவன் தான். குசலாகான் ஞானிகள் விவேகிகள் ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ணார். பிரபன்னாத்தி ஹரம் குரும், யார் சரணாகதி பண்ணாலோ அவள் எல்லா கஷ்டத்தையும் நீக்கிறவர். பிரணதார்த்திகரன்னு ஒரு சுவாமி இருக்கார் திருவையாரில். பிரணதன்னா இந்த ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாலே கஷ்டத்தை நீக்குவான். அதனால தான் அவர் பிரணதார்த்திகரன். ஆர்த்தினா கஷ்டம், மலையாள ஆர்த்தி இல்லை, மலையாள ஆர்த்தினா ஆசைன்னு அர்த்தம். சமூகத்தில் ஆர்த்தினா துக்கம். நம்முடைய எல்லா கட்டத்தையும் நீக்கக்கூடிய குரு. குணமையா சுசக்தியாஸ்தியே சத்கஸ்தித்யப்பியான் விபோம் தத்சே யதா சுதர்பூமன் பிரம்ம விஷ்ணு சிவாபிதாம். இந்த சிவனை பரபிரம்மமாக வர்ணிக்கிறார். பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சிவன் எப்போ தன்னுடைய சக்தி குணமயமான மாயினால் சிருஷ்டி ஸ்திரி சம்ஹாரம்னு நினைக்கிறாரோ அப்போ மூணு பேரை தரிக்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவன்னு இந்த சிவன் ஒன்று இருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்காரு. அந்த மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி சொன்னான்னா மும்மூர்த்திகளை ஒருத்தர். இந்த சிவம்னு ஒன்று இருக்கு, அதுதான் பரபிரம்மம். பரபிரம்மம் ஜெகநாதன், பரபிரம்மம் சதாசிவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். சிவம்னு ஒன்று இருக்குது, சிவன் ஒருத்தர் இருக்கார். அந்த சிவமாக இருக்கிறது நீங்கள் தான். அப்பேற்பட்ட சிவம், சிவமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம சுரூபமாக நீங்கள் இருக்கிற நீங்கள் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் எடுத்துக்கிறேன். தும் பிரம்ம பரமம் குஹ்யம் சதசத்பாவ பாவனா நானாசக்திபிராபாதா தொம் ஆத்மா ஜெகதீஸ்வரா. நீங்களே பல ரூபமாக இந்த உலகத்தில் காட்சி அடிக்கிறேன். தம் சப்தயோனி ஜெகதாதிராத்மா பிராணேந்திரியதிரவியகுணஸ்வபாவ காலக்ரது சத்யமிருதஞ்ச தர்ம தை அக்ஷரம் யத் திருதாமனந்தி. திருவிழுத்துன்னு எந்த மந்திரம் இருக்கோ ஆ ஊ ம ஓம்னு சொல்கிறமே அந்த பிரணவம், அந்த பிரணவஸ்வரூபம் உன்னுடையவே ஸ்வரூபம் என்று அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா தேவர்களும் அக்னிதான் உன்னுடைய முகம் என்று ஆரம்பித்து இங்கே விராட் ஸ்வரூபமாக சிவனை ஸ்தோத்திரம் வந்தார்கள். முகாணி பஞ்ச உபனிஷதா, அவருடைய அஞ்சு முகம் என்றான்னா அஞ்சு மந்திரம். சத்யோ ஜாதம் பவத்யாமி சத்யோ ஜாதா யமே நமோ நம பவே பவேனாதி பவே புவஸ்வமாம் பவோத்பவாய நம வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய ஆரம்பிக்கிறதே. அந்த சத்யோ ஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் இந்த அஞ்சு மந்திரமே அவருடைய அஞ்சு. இது அஞ்சு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. இது சிவகோயில் போனால் இது வேதம் தெரிஞ்சவா ஸ்வரம் தப்பாமல் செல்ல தெரிஞ்சவா இந்த சிவகோயில் போய் இதை சொன்னால் அது இன்றைக்கி சொன்ன ரொம்ப விசேஷம். இது அஞ்சு சிவனுடைய உபனிஷத்துன்னு பாகவதம் சொல்கிறது. இந்த அஞ்சு உபனிஷத்து தான் சிவனுடைய அஞ்சு மந்திரம். ஏன்னா மந்திரமூர்த்தியும் அமூர்த்திகம் தேவர்களுக்கு தனியாக ரூபம் கிடையாது. அந்த மந்திர சத்யோஜாதம் அந்த மந்திரமே சிவன். மீமாம்சகாருடைய அபிப்பிராயம் அப்படி தான். அந்த மந்திரமே இந்திராய அக்ரஹஸ்தாயினா அந்த மந்திரமே, அந்த மந்திரத்தையே ஜெபம் பண்ணான்னு அந்த மந்திரத்துலேருந்து தெய்வம் பிரத்யட்சமாயிருக்கும். அதனால் மஞ் பஞ்ச உபனிடதஸ்தவேஷா எய்ஸ் திரிம்சதட்டோத்தர மந்திர வர்க்கா. இது இந்த மந்திரத்துக்குள்ளே தான் 38 மந்திர சிவமந்திரம் இருக்குதுங்க. இந்த விஸ்தாரம் வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். எந்த வியாக்கியத்துக்கு நான் பார்க்கல, நான் ஸ்ரீதேயத்தில் பார்த்தேன் இல்லை. இது 38 சிவமந்திரம் இந்த அஞ்சு உபனிடத்துக்குள்ளே இருக்குது. இந்த அஞ்சு மந்திரத்துக்குள்ளே எத்தச் சிவாக்கியம் பரமார்த்த தத்துவம் தேவ ஸ்வயஞ்சோதி அவஸ்திஸ்தே. அந்த பரமார்த்தமான சிவாக்கியம் சிவம் என்கிற இருக்கே அது ஜெயஞ்சோதி ரூபம். அது வந்து யாருக்கும் பார்க்க முடியாது. மதே கிரித்ரா அதான் அருணாச்சலத்தில் இருக்கிறார் சொன்னாலே அது 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 என்னடா அருணாச்சலத்தில் இருக்கிறது சிவம் என்கிற ஜோதி ஸ்வரூபம். அது பெருமாளை பார்க்க முடியல, பிரம்மா பார்க்கலன்னா என்ன அர்த்தம்னா பிரம்மாங்கிறது சரஸ்வதி ஆற்றுக்காரர், படிப்புனால அந்த சிவனை பார்க்க முடியாது.
லட்சுமி ஆட்டுக்காரர் பெருமா பணத்தினாலேயோ படிப்பினாலேயே அந்த சிவனை பார்க்க முடியாது, பக்தியினால் பார்க்கலாம் அப்படின்னு அது மொத்தம். அதுதான் இங்கே சொல்கிறார், நதே கிரித்ரா, கிரித்ரானா எல்லா மலையையும் காப்பாற்றுறவர் தான். நதே கிரித்ரா அகில லோகபால விரிச்ச வைகுண்ட சுரேந்திர கம்யம். சேங்கனூரில் நான் அண்ணாவை பார்த்து எனக்கு வந்து ஒரு நரசிம்ம புராணம் படித்தேன். நரசிம்ம புராணம் அதில் மார்க்கண்டேயர் கிம்மிய மிருத்தி கிருஷ்டி கிம்மிய மிருத்தி கிருஷ்டின்னு ஒரு பெருமாளே ஒரு மந்திரத்தை சொல்லித்தார். அந்த மந்திரத்தை சொல்லி துவாதசாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ணி அவர் மிருத்தியை ஜெயிச்சார்னு இருக்குன்னு நான் நரசிம்ம புராணத்தில் அப்படின்னு இருக்கு. அது இருக்குது, அந்த புராணத்தில் அப்படி இருக்குது. சாதாரண பரம்பரையாக என்ன சொல்கிறோன்னா, மிருத்தியை ஜெயித்ததுக்கு மார்க்கண்டேயருக்கு சிவன் வந்தான், திருக்கடையில் நிறைய புராண க்ஷேத்திரங்களுக்கு சிவன் வந்து காப்பாற்றினார். அப்புறம் அவரை வந்து சிவன் அருமது அனுகிரகம் வாங்கிட்டு அப்புறம் வந்து பெருமாளை பக்தி பண்ணினார். அப்புறம் பெருமாள்கிட்டயே பக்தி எனும் தாபி பெய்யி ஈசின்னு பிரார்த்தனை பண்ணுறார் பாகவதத்தில். அந்த இடத்துல அண்ணா அண்ணாவோட பேசும்போது சொன்னால், பாகவதத்தில் உள்ள சிவமகிமையை கேட்டுவிட்டான்னா வைஷ்ணவாலாம் செய்வார் அத்துவார். என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திர கம்யம் என்றார். அகில லோகபாலர்கள் எல்லா லோகபாலர்கள் யார், இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு அஷ்டரிப்பாளர்களும் விரிஞ்ச பிரம்மா வைகுண்ட சிவன் நம்ம சுரேந்திர தேவ இந்திராதிகள் எல்லாருக்கும் உன்னுடைய ரூபம் நேன்னா தெரியும் சொன்னாங்க. அவளுக்காக அடைய முடியும் சொன்னவன், நதே நதே கிரித்திர ந கம்யம்தான், நதே கிரித்திர அகில லோகபால விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திர கம்யம் ஜோதி பரம். என்ன அர்த்தம் தான், சிவனாக சொல்லாமல் சிவம் பரபிரம்மஸ்வரூபமாக இங்கே சொல்கிறார். ஜோதி பரம் எத்ர ரஜஸ்தமஸ்தே சத்வம் நயத் பிரம்ம நிரஸ்தவேதம். அந்த சிவம், அந்த சிவத்திடத்தில் சத்வகுணமோ ரஜோகுணமோ தோணுது. இந்த ரஜோக சத்வகுணம் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் அதுதான். இதெல்லாம் பிராமண சண்டையெல்லாம் வருது. அதான் எல்லாருமே இந்த புராணங்கள் என்னடான்னா, இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் படுற பாடம் இருக்கு. ஒவ்வொரு புராணத்தையும் இந்த மும்மூர்த்திகள் படுற பாடம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு புராணத்துலையும் இவா கீழே அதுக்கு மேலே தான் பாட்டு இல்லையா, இவா மூணு பேரும் கீழே அதுக்கு மேலே தான் தேவி, இப்படி எல்லா புராணத்தையும் சொல்லும். அதுக்கடத்துல அந்த அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்தி வரதுனால எனக்கு அது புராணம் தனியாக ஏற்பட்டு என்ன ஆச்சுன்னா, சிவன் தான் பரபிரம்மம், விஷ்ணு தான் பரபிரம்மம், அதாவது பிள்ளையார் தான் பரபிரம்மம், தேவி தான் பரபிரம்மம், சூரியன் தான் பரபிரம்மம், இப்படி வரலாம் வந்து அப்போ தான் ஆதிசங்கர் வந்தார். தப்பாக புரிஞ்சுக்கிறேன், சிவன் தான் பரபிரம்மம் பாக்கியாரம் பரபிரம்மம் இல்லை, விஷ்ணு தான் பரபிரம்மம் பாக்கியாரம் பரபிரம்மம் இல்லை, புள்ளியார் தான் பரபிரம்மம் பாக்கியாரம் பரபிரம்மம் இல்லை அப்படி சொல்லாங்கப்பா. அந்த பரபிரம்மம் தான் சிவனாக இருக்கு, அந்த பரபிரம்மம் தான் விஷ்ணுவாக இருக்கு, அந்த பரபிரம்மம் தான் கணபதியாக இருக்கு. ஒரே வீட்டுப்பா, ஒரே கலேட்டில் கல் கல் ஒரு பல கல கண்ணாடி வச்ச மாதிரி அந்தந்த பக்கமாக பார்த்துட்டு அந்தந்த பக்கமாக தெரிகிறது ஒரே பரபிரம்மம் தான் இருக்குன்னா. அழகான ஒரு ஸ்லோகம் அதை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப இன்னிலே ஒரு உபன்யாசத்தை நம்ம முடிக்கிற டைம் ஆயிடுது. காம அத்வர திரிபுர கால கராதி அநேக பூத திருகா க்ஷபயத ஸ்துதயே நதத்தே. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், எஸ் த்வந்த கால இதம் ஆத்மகிருதம் ஸ்வநேத்ர வன்னி ஸ்ஃபுலிங்க சிகையா பசிதம் நவேத. காம சிவனுடைய பெருமையான எல்லா புராண சிவபுராணங்களும் என்ன சொல்கிறதுனா, திருப்பி திருப்பி இந்த நாலஞ்சு கதையை சொல்லியிருக்கேன். காம மன்மதனை புஷ்கினார், அத்வர தட்சையாக துவம்சம் பண்ணினார், திருப்புர சம்ஹாரம் பண்ணினார், கால சம்ஹாரம் பண்ணினார். இது பெரிய சிவனுடைய பெரிய புராணங்கள்லாம் சிவ புராணத்தில் எல்லாத்துக்குமே இது பெருமையாக சொல்கிறார். அதுவும் கரம் காலாகலாகத்தை பிடிச்சி காப்பாற்றினார். காம அத்வர திரிபுர கால கராதி அநேக பூத துருகா, இவாள் ஜனங்களை கட்டப்படுத்தின இவாள்லாம் நீ பதம் பண்ணி நீக்கினேனே, இதெல்லாம் ஸ்தோத்திரமே இருக்கான் ஆக சொல்கிறது. கலவுகளை இதெல்லாம் ஒரு ஜுஜுபி அப்படிங்கிறாளே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சிவனுக்கு ஒரு பெருமையை கேட்டான். ஏன்னா இதெல்லாம் அல்ப விஷயம், சிவனுடைய பிரணவம் எஸ்ட் அந்த காலையிலும் ஆத்மகிருதம் சுனேத்திர வண்டி ஸ்புலிங்க சிகையா பசிதங்கிறது. பிரளய காலத்தில் தன் மூணாவது கண்டை திறந்து இந்த உலகமே பஸ்மமாகும் போது கூட அதை பற்றி ஆலோசிக்காமல் அவர் ஒரு ஒரு தபஸில் ஒரு இதில் இருக்காரு. அந்த லெவல் எங்கே இருக்குது இந்த சின்ன சின்ன ஆராடிகள்லாம் ஒன்றுமே விஷயமே இல்லை சிவனுக்கு அப்படிங்கிறார். எஸ் அந்த காலையிலும் ஆத்மகிருதம் சுனேத்திர உண்மையான ஞானம், அதான் ஞானம். கிருஷ்ணனும் அந்த லெவலில் இருக்கார், பரமேஸ்வரன் அந்த லெவலில் இருக்கார். கிருஷ்ணன் 16,000 பட்டிகளை கல்யாணம் வந்து எந்த ஆனந்தத்தில் இருந்தாரோ அதே ஆனந்தத்தில் இந்த 16,000 பிறந்த குழந்தைகள்லாம் பேச்சியெல்லாம் படிச்சுட்டு சாகும்பொழுதும் அதே வருத்தப்படலை. நமக்கு ஏறா நம்ம குழந்தைகளுக்கு பேரங்களுக்கு ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தாலும் இவர் ரொம்ப வருத்தப்படும். அதே பேரங்களை அடிச்சுட்டு சாகும்பொழுதும் ஒரு ஆனந்தமாக உட்காந்துருக்கார்.
அதே மாதிரி இவர் என்னன்னா இந்த உலக தன்னால் ஆத்மகிரதம் சுனேத்திரவண்ணி புலிங்கஸ்கியா பசிதம், தன்னால் உண்டாகப்பட்ட இந்த உலகம் அப்படியே பஸ்மமாகிறது கடைசி காலத்தில் அதை பற்றி நினைக்காம அவர் தன்னுடைய ஆத்ம நிலையில் இருக்காருன்னா ஏன்னா சுகம் துக்கங்கிறது துக்கங்கிறது வெளியே எதுவுமே வெளியே தான் ஆனந்த சுரூபம் தான் நம்முடைய சுரூபம் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கா சிவனும் இந்த கிருஷ்ணனும் இதில் காட்டுறது ஏத்வா ஆத்மராம குருவிகி ஹிருதி ஜந்திதாங்கித்வந்தம் சரந்த முமயாத்தவசாதிதப்தம் கத்தந்த உக்ரபுருஷம் நிரதம் ஸ்மசானே தே நூனம் அமிதன்னே தவ ஹாத்தலஜாஹா. ஆத்மாராமர்களாக நம்ம தியானம் பண்ணும்பொழுது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஆத்துக்காரியை கட்டின உட்கார்ந்துருக்கார் உமையாத்த அவசாவிதத்தம் உக்ரபுருஷன் ஸ்மசானத்தில் இருக்கார் இப்படி உன்னை பற்றி யார் சொல்கிறாரோ வெக்க ஞாபகம் உன்னுடைய பெருமை தெரியாதவா இருப்பா உன்னுடைய பெருமையை தெரிஞ்சவா அந்த ஆனந்த பரமானந்த சுரூபமான சிவன் எல்லாம் எங்கே இருக்கு இதெல்லாம் வந்து தெரியாதவா சொல்கிறா என்று சொல்லி அழகான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ரூபம் இருக்கானா பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் ரூபத்தோடு வருது இருந்தானா வியக்திஸ்தே மிருடநாயகி லோகஸ்தே வியக்திஸ்தே அவ்யக்த கர்மனா ஸ்தோத்திரம் கடைசி வரி மிருடநாயகினா இந்த லோகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பரபிரம்மம் ஒரு உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்கு. இப்படி பரமேஸ்வரனாக அந்த ஆளாக இடத்தை பிடிச்சி காப்பாற்றணும் என்று சொல்ல ஆளாக இடத்த கையில் எடுத்தார் பார்வதியை பார்த்துக்கிட்டார் விஷத்தை பிடிக்கட்டுமாமா ரேஷாக போயிருந்தான் இந்த ஆத்துக்கார விஷம் பிடிக்கா வேண்டாமோ வேண்டாமோ பிரபாவக்யான் அவருக்கு பெருமை தெரியுமா அம்பாளுக்கு யாருக்கு வேணா சிவன் பெருமையும் தெரியும் தன் பெருமையும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுனாலே அவர் சாக மாட்டான் அதனாலே பிடிக்கலான்னு தைரியமாக சொன்னாலும் ஆனால் சில மாமா சந்தியானம் கூட பண்ணமாட்டான் மாமி கோயில் கோயிலாக சுற்றுவான் இந்த மாமி பண்ணுற புண்ணியத்தில் சில மாமா பிழைக்கிற மாதிரி இந்த பார்வதி பாக்கியமே சிவன் பழைச்சிடுவான். கராளம் எக்ஷேலம் கபலித்தலத காலகலனா நசம்போ தன்மூலம் பலஜனடி தாடங்க மகிமான் அம்பாள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுனால அந்த தீர்க்க சுமங்கல தாடங்க அவன் ஸ்ரீசக்கரனாக போட்டுருக்கான் சிவன் விஷம் பிடிக்கும் போது ஸ்ரீசக்கரன் டாலர் அடிச்சு தான் கழுத்தில் தங்கிட்டு தூங்குறான் விஷத்தை கையில் கழுத்தில் வச்சு அடைக்கணுட்டார். இதில் ஒரு சுபாஷிதம் என்னடா சிவன் என்ன காட்டுறான்னா விஷத்துக்கு விஷம்னு பேர் இல்லை அடுத்தவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி போய் குத்தி காட்டி பேசணுமே அது மாதிரி வார்த்தைகள் தான் விஷம் அதை கழுத்தோடு வச்சு வெளியில் விடாத நல்ல வார்த்தையை வெளியில் சந்திரன் வந்தாரே சந்திரனை சிரசில் வச்சுருந்தான் எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி காட்டுறான். பரமேஸ்வரன் குருவாகவும் இருந்து அப்பாவாகவும் இருந்து அம்மாவாகவும் இருந்து தாய் மாணவர்கள் கோவிலில் சிவன் பிரசவம் கூட பார்க்குறான். இப்படி நிறைய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு சிவன் சிவனாக இருக்கார் சிவன் தானே சிவப்பிரதனாக இருக்கார் தானும் சிவனாக இருக்கார் யார் மங்களமாக இருந்தாலும் அவள் தான் அர்த்தவாத மங்களம் பார்த்தா வேஷம் பார்த்தா அமங்கள ராசியாக இருக்கார். ஆனால் மங்கள அமங்கள வேஷம் மங்கள ராசிங்கிற துளசிதாஸ் வேஷம் பார்த்தா அமங்கள மாதிரி இருக்கே தவிர அவர் மங்கள ராசி மங்களத்துடைய சுரூபம். அதனால் அந்த சிவனை சிவராத்திரியில் ஸ்மரிக்கிறது நமக்கு பாக்கியம். நமக்கு ஒரிஜினல் சிவராத்திரி என்னன்னா சிவனை நினைக்கணும் அந்த சிவனை பரம பாகவதராக நினைக்கணும் ராசலீலையில் கலந்துண்டு இன்றைக்கும் சிவன் பிருந்தாவனத்தில் ஒரு கோவில் இருக்குது கோபேஸ்வர் மகாதேவன் சாயங்காலம் போனால் அந்த சிவன் சிவனாக இருக்க மாட்டார் அம்பல் மாதிரி வலையெல்லாம் போட்டு நீங்கள் லிஃப்டிக்லாம் அடிச்சுட்டு இப்போ பார்வதி மாதிரி இப்போ என்னன்னா ராசலீலைக்கு போகிறதுக்காக இப்போ ரெடியாக இருக்காரா எது சிவராத்திரினா கிருஷ்ணன் பண்ணின ராசலீல் தான் சிவராத்திரி மங்களமான ராத்திரி. நம்ம பாகவதாக பொறுத்தவரையும் அந்த சிவனோட கோபேஸ்வரரோட சேர்ந்துட்டு நம்மளும் அந்த சிவ கிருஷ்ணனை அனுபவிக்கிறது இருக்குது அதுதான் உண்மையான சிவராத்திரி. சிவராத்திரி கதை எல்லாமே தனியாக இருக்கு. அந்த சிவராத்திரி கதையெல்லாம் என்னடான்னா அந்த சிவன் குருவாக இருந்து பெருமாள் அமைச்ச கதை தான். சிவராத்திரி அன்றைக்கி யார் ஒரு வேடம் இருந்தானோ அந்த வேடம் தான் அடுத்த தினத்தில் குகனாக பிறந்து ராமரை கட்டினான். சிவன் கோயிலில் சிவராத்திரி அன்றைக்கி ஒரு பெருச்சாலி நெய்யை குடிக்க வந்தது அது வந்து அது மூக்குப்பட்டு நெய் விளக்கு பெருசாக இருந்த உடனே சிவன் பார்த்தா இந்த எலி விளக்கு போடுறதுன்னு கணக்கு எழுதி அந்த எலியை பலி ஆக்கிட்டான். அதுதான் பலி சக்கரவர்த்தி ஆகிடுச்சு. போன ஜென்மாவில் கேரளா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எலி தான் அப்புறம் கேரளாவில் பலி ஆகிடுச்சு அவர் பலி சக்கரவர்த்தி ஆக்கிட்டான். அப்படி சிவன் கிட்ட யாருக்கா சம்மந்தப்படுறாளோ எல்லாரையும் பெருமாட்ட அனுப்பிச்சுருக்கார். அவர் தான் குரு. குரு வந்து என்னடானா உண்மையான ஒரு அனுபவத்தை கொடுக்குற ஒரு குருவாக பரம பாகவதராக நம்ம ஆரம்பத்தில் எதை ஆரம்பித்தோமோ அதுதான் முறை சாஸ்திர ரீதியில் என்னத்தை ஆரம்பிக்கிறோமோ அதை ஆரம்பிக்கணும். மத்தியிலையும் அதுக்கு வந்து உபக்கிரமம் உபசம்ஹாரம் அதுக்கு மத்தியிலையும் அதை பற்றி இருக்கணும். அதனால் சிவன் பாகவத நான் சொல்ல சி பாகவத அந்தரகத சிவமகிமாங்கிறத விட சமாசமாக நான் சொன்ன மாதிரி பாகவத சிவமகிமா அப்படியா அபிப்பிராயத்தை தான் நானும் நினச்சிருந்தேன். அதுதான் அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் அவர் அப்படி எழுதுறேன்னு உடனே பத்திரிகையில் இப்படி தான் இருக்கட்டும் நான் சொல்கிறது இப்படி தான் நான் மனசில் நான் தீர்மானம் பண்ணிடுறதுனால
இந்த பரம பாகவதரான அந்த சிவனை தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். ஹஸ்தே க்ஷமாலா ஸ்ரீகிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாகே வரகிருஷ்ண மந்திரம் யன்மஸ்தகே கேசவபாத தீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. இந்த பரம பாகவதன் பரம கருணாமூர்த்தி யாரோ வெத்தலை பார்க்க போட்டு பாக்கி இருக்க சுண்ணாம்பு சிவத்தில் தேய்ச்சிட்டு போனான். அது சிவங்கோவில் செய்வதாக இருந்ததுனால சிவன் பார்த்தாரு, சிவங்கோவில் சுண்ணாம்பு அடிச்சான் கணக்கு எழுதி மோசடும், நான் காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணா சிவன மாதிரி கணக்கு பண்ணணும். ஆசுத்தோஷி அவன் வந்து சுண்ணாம்பு வெத்தலை தேய்ச்சிட்டு பாக்கி வேட்டில் தேய்ச்சா அழுக்காயிடுமேனு சிவத்தில் தேய்ச்சிட்டு போனான். அது போகிற போக்கில் சிவங்கோவில் செய்வது தெரியாது, ஏதோ சிவத்தில் தேய்ச்சிட்டு போனான். அது சிவங்கோவில் செய்வதாக இருந்தால் சிவன் பார்த்தாரு சுண்ணாம்பு அடிச்சான் கணக்கு எழுதிட்டான். இப்படி எப்படிலாம் காப்பாற்றலான்னு பிளான் பண்ணி காப்பாற்றுற ஒரு பரம கருணாமூர்த்தி, அவருடைய சன்னிதானத்தில் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு முரளி என்ன கொடுத்தார். ரொம்ப நாள் இப்படியே சொன்னான், இந்த கொரோனாவில் நடக்குமான்னு நினச்சிருந்தேன், இந்த கொரோனாலாம் அவர் கையில் தானே இருக்குது, சிவன் இருக்கல சிவன் கருத்தில் கொண்ட குட்டி பாம்பை தான் இறக்கி விட்டார், அதுதான் கொரோனா, இன்னும் பெரிய பாம்பெல்லாம் வச்சுருக்கார், பேர் தான் திருப்பி திருக்க இடத்துல போட்டுருவார். அதனால் அந்த கொரோனாவை அடைக்கிறதுக்கு ஒரே ஆள் அந்த சிவன் தான். அதுதான் இந்த கொரோனா காலத்தில் தைரியமாக ஃபஸ்ட்டு ராமந்திரில் இந்த பங்கம் தான் நடக்காது, யாருக்கும் பங்கம் காலம் தர மாதிரி சரி. ஏன்னா அதெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சிவன் காட்டலாம், எல்லாம் என் கையில் தான் இருக்குது. அதனால் அந்த சிவனுடைய கருணையினால் நமக்கு இந்த ராம் மந்திரத்தில் அந்த பாகவதத்தில் உள்ள சிவ ஸ்தோத்திரம் நிறைய இருக்குது, ரெண்டு மூணு ஸ்தோத்திரம், அதில் ஸ்தோத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இதோட பண்ணி நம பார்வதி பதயே கோவிந்தா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய கோ சத்குரு மகாராஜ் கீ.